ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம், அதில் 14வது ஸ்லோகம் படிக்கிறோம். சர்வமேதத்ருதம் மன்யே என் மாமதசி கேசவா நகீ தேவகவன் வியக்திம் விதுர் தேவநதானவா. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபேச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றையெல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்தித்துவத்தை அறிய முடியாது. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன செலாகய சத்சுரும் மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யத்த தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு பகவத்கீதையில் வந்து 10வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம் படித்தோம். ஸோ கிருஷ்ணர் சொல்வதை அனைத்தையும் அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறார். இது வந்து எந்த மாதிரி ஏற்றுக்கொண்டாரு, அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கிறார். கிருஷ்ணாவை முழுமுதற் கடவுள், சர்வ மேத ஹிருதம் மண்ணி எத்மா வசதி கேசவா. ஓ கேசவா, நீங்கள் சொன்னது அனைத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன் என்ன, இப்போ அர்ஜுனனுக்கு கண் முன்னாடி கிருஷ்ணா காமிச்சார் இல்லையா? நேற்று ஸ்லோகத்தில் பார்த்தோம், அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா தன் கண் முன்னே காமிக்கிறார். இப்போ நான் வந்து ஸ்வயம் சைவ பிரவிஷ்யமே, இப்போ என் கண் முன்னாடி நீங்கள் காமிக்கிறீங்க, பார்க்க முடியுது என்னால். இப்போ கிருஷ்ணருடைய பெயர், புகழ், லீலைகள், அவருடைய வைபவங்களுடைய மகிமைகளை வந்து அர்ஜுன்னால் நேராகவே பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, ஏன் கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள் அர்ஜுனன் சொல்கிறாருன்னு பார்த்தோம். ஏன்னா அது அவர் சொந்த கருத்து அல்ல. அசிலர், தேவலர், நாரதர், வியாசர் போன்ற மாபெரும் முனிவர்கள், மாபெரும் பக்தர்கள், ஆச்சாரியர்கள், ஸோ அவங்களுடைய கூற்றை வந்து அர்ஜுனன் மேற்கோள் காமிக்கிறார். இப்போ யார் ஒருத்தர் பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்காங்களோ, பகவத்கீதைனா என்னது, பகவான்னா யார், அவருடைய தனித்தன்மை என்ன, அவருடைய புகழ் எத்தகையது, அவர் எவ்வாறு நிரந்தரமானவர், அவருடைய ரூபம் எத்தகையது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அர்ஜுனனுடைய வழியை நம்ம பின்பற்றணும். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட நேரடியாக கேட்டார். ஸோ நம்ம அர்ஜுனனுடைய வழியில் பின்பற்றக்கூடிய குரு சீட பரம்பரையில், ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குரு சீட பரம்பரையிலிருந்து ஆச்சாரியிட்டிருந்து கேட்கணும். ஆச்சாரியவான் புருஷோ வேதகா, ஆச்சாரியனை யார் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு வேதனுடைய ரகசியங்கள்லாம் தானாக வெளிப்படுத்தப்படும். இப்போ பகவத்கீதையை நம்ம புரிஞ்சுக்கணும், பகவானை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆச்சாரியன், சாதுக்கள், பக்தர்கள், வைஷ்ணவர்கள், குரு இவங்ககிட்டருந்து கேட்கணும். சாது சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணும், வேதங்கள், புராணங்கள், பகவத்கீதை இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியன் இடத்துலேருந்து கேட்கணும். அர்ஜுனுடைய வழியை பின்பற்றணும். அர்ஜுனன் ஏதோ குருட்டுத்தனமாவோ இல்லை கண்மூடித்தனமாவோ கிருஷ்ணா பகவானை ஏற்றுக்கலை. அர்ஜுனன் வந்து கண் முன்னாடி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, அர்ஜுனன் வந்து இந்த ஆச்சாரியருடைய கோட் வேதங்களுடைய அவங்களுடைய ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய விஷயம், அவங்க சொன்ன விஷயங்களையும் இங்கே அர்ஜுனன் உறுதிப்படுத்தினார். இது நான் சொல்லலை, இவங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் சீட பரம்பரை வழியாக. இப்போ நிறைய ஆன்மீக இயக்கங்கள் இருக்குது, நிறைய இயக்கங்கள், ஆன்மீகங்கிற பேரில் நிறைய இயக்கங்கள்லாம் இருக்குது. இப்போ கிருஷ்ணர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எந்த பாதை ஆன்மீக பாதை, நம்ம போகக்கூடிய ஆன்மீக பாதை சரியானது தானா அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்குவோம், இந்த சீட பரம்பரை மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான குரு பரம்பரா, சீட பரம்பரை வாயிலாக பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானதார், இல்லாட்டி மனக்கற்பனையாகவும் குழப்பம் விளைவிக்கக்கூடியதார். இப்படி 5000 வருடங்களுக்கு முன்னாடி ஏறக்குறைய பகவத்கீதை கிருஷ்ணர் போதித்து 5000 வருடங்கள், துவாபரயுகம் முடிவில் கலியுகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி பகவான் வந்து நமக்கு பகவத்கீதை அருளினார். அர்ஜுனன் மூலமாக அர்ஜுனன் ஒரு கருவியாக வச்சுட்டு கிருஷ்ணா பகவத்கீதையை வழங்கினார். ஸோ காலப்போக்கில் எப்பெல்லாம் அந்த சாஸ்திரங்களுடைய பின்பற்றக்கூடியவங்க வந்து அதுலேருந்து விலகி போவாங்களோ, அது வந்து தொய்வு ஏற்படுமோ, அப்போ திரும்பி அதை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக பகவான் தோன்றுவார். ஸோ இப்படி கிருஷ்ணா எப்பெல்லாம் ஜனங்க வேதங்கள், வேத தர்மம், வேத தர்மத்தின்படி வேத வழியில் நடக்காமல் அதுலேருந்து விலகி போகிறாங்களோ, அப்போ தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறதுக்காக பகவான் யுகம் தோறும் அவதரிக்கிறதா சொல்கிறார். இப்படி 5000 வருடங்களுக்கு முன்னாடி பகவான் பகவத்கீதை கொடுத்தார். பகவத்கீதையுடைய சாராம்சம் என்னது,
பகவத்கீதை சாராம்சம் பகவானை சரணாகதி பண்ணுறது, அவருக்கு பக்தி பண்ணுறது, அறியாமையிலிருந்து விடுபடுறது. முதல்ல பகவத்கீதை முதல் நோக்கமே வந்து நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் நித்தியமானவன், பகவான் இருக்கார், அவரும் நித்தியமானவன். அந்த அந்த பகவானை எப்படி சரணாகதி பிராப்தம் பண்ணுறதுங்கிறதா பகவத்கீதை. நம்முடைய தன்னை உணர்தல், நம்முடைய நம்மை உணர்ந்துட்டு நம்முடைய ஆதாரமான நிலை என்ன தெரிஞ்சுட்டு அந்த பகவானை அடையிறது தான். ஸோ பகவத்கீதை லட்சியமே வந்து நம்மளை அறியாமையிலிருந்து விடுவித்து பகவானை சரணாகதி பிராப்தம் பண்ணுறது. ஸோ இதை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவே இந்த பூமியில் எப்படி அவர் சரணாகதி பிராப்தம் பண்ணணும், எப்படி நம்மளை உணர்றது, எப்படி அவர் அடையிறது, எப்படி அவருக்காக செயலாற்றுறது அப்படிங்கிறத அர்ஜுனன் வாயிலாக மகாபாரதம் மூலமாக இந்த உலகத்தில் நிகழ்த்தி காமிச்சார். ஸோ காலப்போக்கில் அந்த விஷயங்களை மேலும் நம்ம கலியுகத்தில் வந்து நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, நமக்கு இப்போ கலியுகத்தில் ஏறக்குறைய எல்லாரும் பக்தி பாதை விட்டு விலகிட்டோம். எப்படி கிருஷ்ணாவை சரணாகதி பிராப்தம் பண்ணுறது, பகவத்கீதை இருந்தாலும் பகவத்கீதை இருக்குது, பாகவதம் இருக்குது, இதிகாச புராணங்கள் எல்லாமே இருக்குது, ராமாயணம் இதெல்லாம் இருந்து நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அந்தளவுக்கு நம்ம பௌதீகத்தில் மூழ்கி போயிட்டோம். பௌதிக வாழ்க்கையில் புலன்பமே பிரதானம் அப்படின்னு கிருஷ்ண பக்தியை மறந்துட்டோம். ஏறக்குறைய பகவான் பகவத்கீதையில் அருளிய அந்த சரணாகதி பிராப்தம், எவ்வாறு பகவானை சரணாகதி பிராப்தம் அடையிறது, நான் அறியாமையிலிருந்து விடுபட்டு எப்படி பக்தி தோன்ற பக்குவமாகி இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட்டு பகவானை அடையிறது. ஸோ இதை மறந்துட்டதுனால திரும்பி அதை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக பக்தி, தூய்மையான பக்தி, கிருஷ்ண பக்தியை வழங்குறதுக்காக பகவானே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினர். 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் நதியா மாவட்டத்தில் நவதீபத்தில் பகவான் சைத்தன்யர் தோன்றினர். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்தோ சுகோதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ர சந்தோ தமோனுதோ. சித்ரா சந்திரா, சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. காலையில் உதிக்கும் போது சூரியன் எவ்வளோ அழகாக இருக்கு, ஆரஞ்சு கலரில் உதிக்கிற சூரியன். காலையில் உதய சூரியன் பார்க்குறோம் இல்லையா, நம்ம உதய சூரியன் வந்து ஓட்டுச்சின்னு தான் நம்ம மக்களுக்கு ஞாபகம் வரும். இது அது இல்லை, இது ரொம்ப அழகான அந்த ஆரஞ்சு நிற கலரில் இருக்கும், உருக்கிய பொன்னிறம், அதுதான் சைத்தன்ய மகாபிரபு. நித்யானந்த பிரபு பௌர்ணமி நிலவு போல. ஸோ இப்படி சந்திரனும் சூரியனும் சேர்ந்தே உதித்தார் போல கிருஷ்ணரும் பலராமரும், கிருஷ்ண சைத்தன்யராவும் நித்யானந்த பலராமராவும் மேற்கு வங்காளத்தில் தோன்றினர். கங்கை கரையில் நதியா மாவட்டத்தில் நவதீபத்தில் தோன்றினாங்க. அவங்க அவதார நோக்கமே வந்து நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறது தான். எல்லாருக்கும் எல்லாரையும் கட்டுண்ட வாழ்க்கையிலேருந்து விடுவித்து அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம், தூய்மையான அன்பு, பகவான் மேலே வரக்கூடிய தூய்மையான அன்பு, கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்து அவங்கள வந்து பக்தியில் பக்குவமானது திரும்பி பகவானுடைய நாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது, தன்னுடைய ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக, தன்னுடைய அந்த பரம ராஜ்யம் பரலோகத்துக்கு, வைகுண்ட லோகத்துக்கு, கோலோக விருந்தாவனத்துக்கு அழைச்சின்னு போகிறதுக்காக பகவானே சைத்தன்யரும் நித்யானந்தமாக தோன்றினார். தோன்றி ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் தன்னுடைய புனித நாமம் ஜபிக்கப்படணும். இந்த கலியுக தர்மமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாம சங்கீர்த்தனம், இந்த நாம ஜபம் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் விநியோகிக்கப்படணும்னு சொல்லிட்டு இந்த பகவத்கீதை பாகவத தர்மத்தை போதிக்கிறதுக்காக பகவானை சைத்தன்யரால் தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சீடர்கள் தன்னுடைய சைத்தன்யமாக தன் சகாக்களோட தோன்றினார். எப்போ கிருஷ்ணர் பலராமர் இந்த பூமியில் தோன்றுறாங்களோ அப்போ தன் சகாக்களோட தோன்றுவாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றும் பொழுது தன்னுடைய நேரடி சீடர்கள், தன்னுடைய சகாக்கள், அவங்க மூலமாக தன்னுடைய பக்தர்கள் மூலமாக, தன்னுடைய சகாக்கள் மூலமாக இந்த பூமியில் கிருஷ்ண பக்தியை விநியோகம் பண்ணுறார். கிருஷ்ண உணர்வு, அந்த கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் செய்கிறார் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள் மூலமாக. ஸோ இன்றைக்கு மிகவும் அற்புதமான தினம், மிகவும் வைஷ்ணவர்களுக்கு, கௌடி வைஷ்ணவர்களுக்கு மிகவும் முக்கியமான தினம் வந்து ரூபகோஸ்வாமியுடைய மறைவு தினம். இன்றைக்கு வந்து ஸ்ரீ ரூபகோஸ்வாமி அவருடைய மறைவு தினம். கௌடிய வைஷ்ணவர்கள், கௌடிய வைஷ்ணவர்கள்னாலே ரூபானுகாஸ், நம்மளாம் ரூபகோஸ்வாமி வழியை பின்தொடர், எப்படி நீங்கள் அர்ஜுனன் வழியை ஒருத்தர் பின்பற்றினா பகவத்கீதை புரிஞ்சுக்குவாங்களோ புரிஞ்சுக்குவாங்கன்னு ரொம்ப அழகாக பொருள் வரையில் பிரபுபா சொல்ல, யார் ஒருத்தர் வந்து பகவத்கீதையை புரிஞ்சுக்கோ அர்ஜுனன் வழியை பின்பற்றணும், சீட பரம்பரை வழியை பின்பற்றணும்னு பிரபுபா ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். அப்போ ரூபகோஸ்வாமி நம்முடைய சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஆச்சாரியர். ஸோ இன்றைக்கு அவர் மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான ஆச்சாரியர் கௌரிதாஸ் பண்டிதர், ரெண்டு முக்கியமான ஆச்சாரியருடைய மறைவு தினம்.
இன்றைக்கு வைஷ்ணவர்களுக்கு மிகவும் மங்களகரமானதும் சந்தோஷம் தரக்கூடிய தினம். ரூப கோஸ்வாமியும் கௌரிதாச பண்டிதர் ரெண்டு பேரும் மறைந்த தினம். ரூப கோஸ்வாமி சைத்தன்யமாவுக்கு மிகவும் பிரியமானவர். சைத்தன்யமாவின் சகாக்களில் சைத்தன்யமாவுக்கு மிகவும் மிக பிரியமானவர். அவர் இந்த பூமியில் தோன்றி சைத்தன்யமாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக, சைத்தன்யமாபிரபு பகவான் சைத்தன்யருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக பகவான் ரூப கோஸ்வாமி இங்கே பூமி கழிச்சுன்னு வந்தார். தன்னுடைய ஆத்மீக லோகத்தில் கோலோக பிருந்தாவனத்தில் கூடிய ரூப மஞ்சரி, கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய கோபிகள், கோபிகளுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய மஞ்சரிகள், அதில் தலைமையான மஞ்சரி வந்து ரூப மஞ்சரி. அந்த ரூப மஞ்சரி அவங்க ஆத்மீக லோகத்தில் கிருஷ்ணருக்கு மேலே அன்பு பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தில் ராதா கிருஷ்ணாவுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூப மஞ்சரியை இந்த பூமியில் அழைச்சின்னு வந்து அந்த கிருஷ்ண பிரேமம்னா என்னது, எப்படி பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கணும், எப்படி சரணாகதி பிராப்தம் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக பகவான் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி இந்த பூமிக்கு அழைச்சின்னு வந்தார் ஏறக்குறைய 500 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ ரூப கோஸ்வாமியோடைய வழிமுறை தான், அவருடைய புஸ்தகங்கள், அவருடைய போதனைகளை தான் பிரபுபாதர் நமக்கு அவருடைய புஸ்தகத்தில் கொடுத்துருக்கார். சில பிரபுபாதர் வந்து அமெரிக்காவில் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இஸ்கான் இயக்கத்தை வந்து பிரபுபாதர் வந்து வெளிநாட்டில் அமெரிக்காவில் யுஎஸ்ஏல தொடங்கினார். அவர் அமெரிக்காவில் போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்கிறதுக்கு முன்னாடி பிருந்தாவனத்தில் ரூப கோஸ்வாமியுடைய சமாதி மந்திர், இன்றைக்கும் நம்ம போனால் தரிசிக்கலாம் ரூப கோஸ்வாமியுடைய மறைவு அந்த சமாதி மந்திர், ராதா தாமோதர் கோயில் பின்புறத்தில் வந்து ரூப கோஸ்வாமியுடைய சமாதி மந்திர். சில பிரபுபாதர் இந்த இயக்கத்தை இந்த கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் செய்கிறதுக்கு முன்னாடி, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிருந்தாவனத்தில் அங்கே தான் தங்கியிருந்தார். இன்றைக்கு நம்ம போனாலும் பிரபுபார் தங்கி இந்த அறை, ஒரு அழகான சின்ன அறையில் பிரபுபார் தங்கி அவர் அந்த பிரசாதம் பெற்றுக்கொள்ள இடத்துல புஸ்தகங்கள், பாகவதம், பாகவதத்துக்கு கமெண்ட்ரி, சில பிரபுபார் வந்து பாகவதத்துக்கு விளக்க உரை கொடுத்தார். ஸோ பிரபுபாருடைய அறையிலிருந்து பார்த்தா, ஜன்னல் வழியாக பார்த்தா ரூப கோஸ்வாமி பிரபுபாருடைய சமாதி மந்திர் தெரியும். ஸோ வெளிநாட்டில் போய் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பூர்வாச்சாரியரான ரூப கோஸ்வாமி இப்பெல்லாம் பிரபுபாதர்கிட்ட, நம்முடைய தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், பவுண்டர் ஆச்சாரியர், இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர், அவர் வெளிநாட்டில் போய் இந்த இயக்கத்தை ஸ்தாபனம் செய்கிறதுக்கு முன்னாடி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ராதா தாமோதர் ஆலயத்தில் ரூப கோஸ்வாமியுடைய சமாதி மந்திரில் பிரார்த்திக்கிறார். ஏன்னா பூர்வாச்சாரியருடைய கருணை இல்லாமல் நம்ம கிருஷ்ண உடலில் முன்னேற்றம் அடைய முடியாது. பிரபுபாதரும் பகவானால் இந்த உலகத்தை அனுப்பி வைக்கப்பட்டவர் தான். பிரபுபாதரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க. ஆனால் பிரபுபாதர் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கார். எப்படி ஆச்சாரியர்களுக்கு மரியாதை செலுத்துறது, எப்படி அவங்ககிட்ட இருந்து கேட்கறது, எப்படி அவங்களுடைய போதனைகள் வந்து பிறழாமல், பிரபுபாவுடைய புஸ்தகங்கள் வந்து பூர்வாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ, பகவான் என்ன சொன்னாரோ அப்படியே உள்ளது உள்ளபடி பிறழாமல் கொடுத்துருக்கார். அதனால தான் பகவத்கீதை ஆஸ் இட் இஸ், பகவத்கீதை உண்மை உருவில். ஸோ பிரபுபாதர் வந்து எந்த இடத்துலையுமே சாஸ்திரங்களை, பூர்வாச்சாரியுடைய போதனைகள், அவங்களுடைய கமெண்ட்ரி விளக்கங்கள், ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, இவங்களுடைய விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், இவங்களுடைய புஸ்தகங்கள் வந்து நிறைய மேற்கோள் காமிச்சுட்டே இருப்பார் அவருடைய புஸ்தகத்தில், அவருடைய பொருளுரையில். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிரபுபாதர் வந்து சம்பிரதாயத்திலேருந்து மாற்றாமல் எந்த ஒரு கருத்தையும் வந்து மாற்றி திரித்து சொல்லாமல் உள்ளது உள்ளபடியே பூர்வாச்சாரியர்கள் என்ன மாதிரி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணாங்களோ, என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ, சைதன்ய மகாப்பிரபு என்ன விரும்பினாரோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி நமக்கு அர்ஜுனனுக்கு போதிக்கிறது மூலமாக நமக்கு பகவத்கீதையை கொடுத்துருக்காரோ, அதை அப்படியே உள்ளபடி பிரபுபாதர் வந்து பிரசன்ட் பண்ணார். பிரபுபாதர் வந்து நமக்கு சமர்ப்பிச்சுக்கார். அவருடைய புஸ்தகங்கள் எல்லாமே, பிரபுபாடி புஸ்தகங்கள் எந்த புஸ்தகம் எடுத்து படித்தாலும், ஸ்ரீல ரூப கோஸ்வாமியுடைய பக்தி ரசாமிரத சிந்து ஆகட்டும், உபதேசாமிரதம் ஆகட்டும், இந்த மாதிரி எண்ணற்ற புஸ்தகங்களுக்கு ரூப கோஸ்வாமி விளக்கம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பிரபுபாதர் மேற்கோள் காமிக்கிறாங்க. அந்த புஸ்தகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. ரூப கோஸ்வாமியுடைய புஸ்தகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து உலகம் முழுவதும் பிரபுபாதர் கொண்டு போய் சேர்த்தார். எப்படி ரூப கோஸ்வாமி வந்து சைதன்யமாவுடைய போதனைகளை வந்து நமக்கு கொடுத்தாரோ, புஸ்தக வடிவில் புஸ்தகங்களை கொடுத்தார். கூடுமான வரைக்கும் அந்த புத்தகங்கள் வங்காளத்திலையும் சமஸ்கிருதத்திலையும் இருந்தது. பிரபுபாவுடைய கருணையினால் அந்த புத்தகங்களும் ஆங்கிலத்தில் வந்தது. ஒவ்வொரு கோஸ்வாமிகளுடைய போதனைகளும் ஆங்கிலத்தில் பிரபுபாவர் கொடுத்தாரு. பிரபுபாவுடைய கருணையினால் அவருடைய புஸ்தகங்களை
ரூபவாசம் அப்படி போதனை என்னங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பக்தி ராசாமிர சிந்துவுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு பிரபுபாதர், அதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. உபதேசாமிரதம் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் எப்படி கிருஷ்ண பக்தி பக்தியில் எப்படி முன்னேற்றம் அடையிறது, பக்தி தொண்டை எப்படி நடைமுறையில் பயிற்சி பண்ணுறது, பக்தி தொண்டை எவ்வாறு நடைமுறையில் பயிற்சி பண்ணி தன்னை உணர்ந்து அந்த ஆத்மா பகவான் எப்படி சரணாகதி பிராப்தம் பண்ணி அந்த கிருஷ்ண பக்தியில் பிரேமம் பகவான் எப்படி அன்பு அடையிறது அப்படிங்கிறத ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். சைத்தன்யமா பகவான் சைத்தன்யுடைய கருணையினால் ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். அதுக்கு பிரபுபாத ரொம்ப அழகாக மொழிபெயர்ப்பு பண்ணி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பிரபுபாடைய கருணையினால் இன்றைக்கு ஓரொரு கிராமங்கள் நகரங்கள் உலகம் முழுவதும் ரூப கோஸ்வாமி போதனைகளை வந்து பிரபுபாத கொண்டு சேர்த்தார். ஜெய் அபேச்சனந்த பக்திதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய், ரூப கோஸ்வாமிக்கு ஜெய். ஸோ ரூப கோஸ்வாமியுடைய பூர்வீகம், அவர் எவ்வாறு இந்த பூமியில் தோன்றினார், முதல்ல எங்கே தோன்றினார், என்னென்ன அற்புதங்கள் நடந்தது அவர் வாழ்க்கையில், இது வந்து மிக அற்புதமான ஒரு லீலை. ரூப கோஸ்வாமியுடைய மகிமைகளை வர்ணிக்கிறது என்னை போல ஒரு சாதாரண ஜீவாத்மா கட்டுண்ட வாழ்க்கையில் பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சாதாரண ஜீவாத்மாவில் ரொம்ப கஷ்டமான காரியம், முடியாத காரியம் அது, அது அவ்வளோ எளிமையானதல்ல. ஆனால் ஆச்சாரியனுடைய மகிமைகளை வந்து நம்ம பகிர்ந்துக்கும்போது படிக்கும்போது கேட்கும்போது நம்ம ஹிருதயம் வந்து தூய்மையடையும். ஏன்னா சுத்த பக்தன், சுத்த பக்தன் தூய்மையான பக்தருடைய கல்யாண குணங்கள், அவருடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள், அவருக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம், அவர் எந்த அளவுக்கு பகவானை சரணாகதி பிராப்தம் பண்ணியிருந்தாங்க, எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சுருந்தாங்க, இதையெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போதும் கேட்கும்போதும் நம்ம ஹிருதயம் சுத்தமாகும். ஏன்னா நம்ம ஹிருதயம் ரொம்ப ரொம்ப அழுக்க எடுத்துப்போம். பேராசை, பொறாமை, அகங்காரம், கர்வம், காமம், கோபம், பௌதிக மாயில நம்ம உரண்டுருக்கோம். ஸோ இந்த பௌதிக பற்றுதல்கள், பௌதிகத்தில் கூடிய அந்த ஆசைகள், இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா நம்ம வந்து இந்த ஒரு சிறிய முயற்சி தான் அது. ஏன்னா ரூபகோசமுடைய மகிமைகள் வந்து எல்லையற்றது. எப்படி பகவானுடைய லீலைகள் எல்லையற்றதோ அது போல் அவருடைய பக்தனுடைய லீலையும் எல்லையற்றது. அது வர்ணிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல. அது மாபெரும் ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய பக்தர்கள் தான் அது அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நம்மளை மாதிரி உள்ள சாதாரண ஜீவாத்மாக்களுக்கு அது மிகவும் கடினமானது. ஆனாலும் அவங்ககிட்ட இருந்து கேட்டது பிரபுபாதர், ஆத்மீய குரு ஆச்சாரியர், பூர்வாச்சாரியர்கள் இவங்ககிட்ட இருந்து கேட்டது படித்தது, இதெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கும் போதும் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நமக்கு இன்னும் நம்மளை புனிதப்படுத்திக்கூடிய முறை இன்னும் ரொம்ப வேகமாகும், பக்தியில் சீக்கிரமாகவே முன்னேற்றம் கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் பூர்வாச்சாரியுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த தூய்மையான பக்தரை பற்றி பேசும்பொழுது பகவானும் நம்ம மேலே ரொம்ப திருப்தி அடைவார். சுத்த பக்தர் பக்தருடைய கல்யாண குணங்களை, தூய்மையான பக்தர்கள் ஆச்சாரியருடைய குணங்களை வர்ணிக்கும் பொழுது பகவான் மேலும் திருப்தி அடைகிறார் நம்ம மேல். தன்னை புகழ்வதை விட தன் பக்தனை போகும்போது பகவான் பரமானந்தம் அடைகிறார். ஸோ அதனால் இது ஒரு சிறிய முயற்சி தான். ரூப கோஸ்வாமியுடைய மகிமைகள் வந்து வானத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ, சமுத்திரத்தை எப்படி நம்மளால் அளக்க முடியாதோ, அந்த மாதிரி அற்புதமான லீலைகள் ரூப கோஸ்வாமி இந்த பூமியில் பகவான் சைத்தன்யரோடு நிகழ்த்தியிருக்காரு. எண்ணற்ற அற்புதங்கள் ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் அவருடைய பூர்வீகம் ரொம்ப அழகாக ஜீவ கோஸ்வாமி வர்ணிச்சிருக்கார். அவருடைய சித்தப்பாவுடைய பையன்தான் ஜீவ கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, அனுபமா, மூன்று பேர் சகோதரர்கள். அனுபமாவுடைய சகோதரர் தான் ஜீவ கோஸ்வாமி. ஜீவ கோஸ்வாமி பிற்காலத்தில் மிகப்பெரிய ஆச்சாரியராக திகழ்ந்தார். சைத்தன்யமாவுடைய காலத்துக்கு அப்புறம், ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமியுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த கௌடிய சம்பிரதாயம், கௌடி வைஷ்ணவத்தை வந்து மேலும் விஸ்தாரம் பண்ணி இதை நிறைய சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுத்து மிக உன்னதமான ஆச்சாரியராக திகழ்ந்தவர் ஜீவ கோஸ்வாமி. அவருடைய புஸ்தகங்களில் சாஸ்திரங்களில் ரூப கோஸ்வாமியுடைய அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய குடும்பத்தை பற்றிய விஷயங்கள் ரொம்ப அழகாக சாஸ்திரத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஏறக்குறைய 500 வருடங்கள், 450 அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். அந்த வருடங்களில் வந்து ரொம்ப அழகான ஒரு பிராமண குடும்பம், சாரஸ்வதிய கர்நாடக சாரஸ்வதிய பிராமண குடும்பத்தில் தோன்றினார். சர்வஜ்ஞா அப்படிங்கிற ஒரு பிராமணர், ஜெகத்குரு. ஸோ சர்வஜ்ஞா வந்து மிக கற்றறிந்த பிராமணர், அப்போ வந்து புகழ்பெற்ற
சாஸ்திரங்கள்லாம் படித்து புகழ்பெற்ற பிராமணனாக திகழ்ந்தாரு. சர்வஜ்ஞாவுக்கு வந்து ஒரு அழகான பையன், ரெண்டு பையன் ஆக்சுவலி, ரூபேஸ்வர் அண்ட் அனிருத்த தேவ். ஸோ அனிருத்த தேவர் வந்து அவரும் மிகச்சிறந்த பக்தராக திகழ்ந்தார், விஷ்ணு பக்தராக. நிறையா சின்ன வயதுலேருந்தே வந்து சாஸ்திரங்கள்லாம் படித்து ஒரு மிகப்பெரிய பாண்டித்யம் உள்ள பக்தராகவும் வைஷ்ணவராகவும் திகழ்ந்தார். அதுபோல் ரூபேஸ்வரர், ரூபேஸ்வரருக்கு நிறைய போர் பயிற்சிகளும் தெரியும். போர் பயிற்சி, குதிரை ஏற்றம், வால் வீச்சு, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் ரூபேஸ்வரர். ஸோ ரூபேஸ்வரர் மூத்த சகோதரர். அவருக்கு இன்னொரு சகோதரர் தான், அவர் பேர் ஹரிஹரா. ஸோ ரூபேஸ்வர், ஹரிஹரா ரெண்டு பசங்க. சர்வஜ்ஞாவுக்கு வந்து ரூபேஸ்வர், ஹரிஹரன் ரெண்டு பசங்க. இந்த ரூபேஸ்வருடைய ஆடுவார்னா, இந்த ஹரிஹரா வந்து குடும்பத்தில் சில குழப்பங்களை விளைவிச்சு ரூபேஸ்வருடைய சொத்தெல்லாம் அபகரிச்சிடுறார். என் ரூபேஸ்வர் அதை விட்டு அந்த நாட்டை விட்டுட்டு அங்கேருந்து ஃபரிதாபாத்ங்கிற இடத்துக்கு வந்தார். வங்காளத்தில் ஃபரிதாபாத்ங்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ரூபேஸ்வருக்கு மனைவிக்கும் பிறந்த குழந்தை தான் பத்மநாபன் ஒருத்தர், பத்மநாபம். இந்த பத்மநாபருக்கு வந்து 18 பெண் குழந்தைங்க, 5 ஆண் குழந்தைங்க. 18 பெண் குழந்தைங்க, 5 அந்த காலத்து வேத காலத்தில் நிறைய கூட்டு குடும்பம், நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியே பார்த்தா 30 பேர் 40 பேர் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுது. நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படி இல்லை ஆகிடும் கலியுகத்தில். பட் ஆனால் இவங்க ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ இந்த பத்மநாபாவுக்கு வந்து ரெண்டு பசங்க, முகுந்ததாஸ்னு ஒருத்தர், குமாரதேவ்னு ஒருத்தர். முகுந்ததாஸ், குமாரதேவ். குமாரதேவும் காலப்போக்கில் இடம் பெயர்றார், ஃபேமிலியிலேருந்து பிரிந்து வேறு இடத்துக்கு பெயர்றாரு வங்கதேசத்தில். ஸோ இப்படி குமாரதேவோடைய பசங்க தான் மூணு பேரும், அமரா, சந்தோஷ், ஸ்ரீவல்லபா. அமரான்னு ஒருத்தர், சந்தோஷ்னு ஒருத்தர், ஸ்ரீவல்லபா. இவங்க மூணு பேர் தான் பிற்காலத்தில், அமரா அப்படிங்கிறவர் தான் ரூப கோஸ்வாமியாகவும், சந்தோஷ் அப்படிங்கிறவர் சனாதன கோஸ்வாமியாகவும், ஸ்ரீவல்லபா அனுப்பமா அப்படின்னு மூன்று மிகப்பெரிய ஆச்சாரியர்களாகவும் பக்தர்களாகவும் திகழ்ந்தாங்க. இப்படி சின்ன வயதிலிருந்தே ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுப்பமா, இவங்க சின்ன வயதுலேருந்தே நல்ல பாண்டித்யம் உள்ளவங்க, சாஸ்திரங்களை கிரகிச்சக்கூடியவங்க, நல்ல கல்வி கேள்விகளை தேர்ச்சி பெற்றவங்க, ரொம்ப புத்திசாலிகள், நிறைய மொழிகள்லாம் தெரியவங்களுக்கு, ரொம்ப ஆத்மீக அறிவு உள்ளவங்களாகவும், தத்துவார்த்தங்களை புரிஞ்சின்றவங்களாகவும், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள்லாம் படித்து மிகச்சிறிய பாண்டித்யம் உள்ளவங்களாகவும் திகழ்கிறாங்க. யார்? ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, அனுபவம், இங்கே மூணு பேர். ஸோ இப்படி இவங்க வளர்ந்து வந்தாங்க. இவங்க வளர்ந்து இளமை பருவம் வந்தவுடனே இவங்களுடைய புகழ் வந்து அந்த வங்கதேசம் முழுவதும் பரவியிருந்து, இந்த மாதிரி இந்த பிராமணர்கள் வந்து அமரா அப்படிங்கிறவர் தான் ரூப கோஸ்வாமின்னு பார்த்தோம், சந்தோஷ் சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீவல்லபா அனுபமா. ஸோ அமரா, சந்தோஷ் அண்ட் ஸ்ரீவல்லபா, இந்த மூன்று பேரும் வந்து மிக திறமை வாய்ந்தவர்கள், பாண்டிய பிராமணர்கள், புத்தி கூர்மை உள்ளவங்க, ரொம்ப டேலண்ட் பர்சன், ரொம்ப புத்திசாலிங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வங்கதேசத்தில். ஸோ அந்த டைமில் வங்கதேசத்தை நவாப் ஹுசேன் ஷா ஆண்டு வந்தார். அந்த நேரத்தில் முகலாயர்களுடைய ஆட்சி இருந்தது. கிட்டத்தட்ட 800 வருடங்கள் முகலாயர்கள் வந்து பாரத பூமி ஆட்சி பண்ணியிருக்காங்க. சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி முகலாயர்களுடைய ஆட்சி இருந்தது. அப்போ நவாப் ஹுசேன் ஷா தான் வங்காளத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கார், நவாப் ஹுசேன் ஷா. ஸோ நவாப் ஹுசேன் ஷாக்கு என்னென்னா, தன்னுடைய ராஜ்யத்தை வந்து விஸ்தாரம் பண்ணணும், அதுக்கு திறமை வாய்ந்த நபர்களை தன் கூட வச்சுக்கணும், திறமை வாய்ந்த முதல் மந்திரி, திறமை வாய்ந்த பிரதான மந்திரி, திறமை வாய்ந்த காரியதரிசி, செக்ரட்டரி, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், பிரதான மந்திரி, இந்த மாதிரி அமைச்சர் பதவியெல்லாம் இருக்கும் இல்லையா. இதில் திறமை வாய்ந்தவங்களை வச்சுக்கிட்டா தான் தன் ராஜ்யத்தை மேலும் விஸ்தாரம் பண்ண முடியும், ரொம்ப நீண்ட நாள் ஆட்சி செலுத்த முடியும், எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு நவாப் ஹுசேன் ஷா வந்து அதுக்கு தகுந்த ஆட்களை தேடினார். அப்போ கேள்விப்பட்டார், இவங்க மூணு பேரும், அமரா, சந்தோஷ், அனுபம், ஸ்ரீவல்லபா, இவங்க மூணு பேரும் வெரி வெல் டேலண்ட் பர்சன், ரொம்ப திறமை வாய்ந்தவங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ஷார்ப் இன்டெலிஜென்ட், கூர்மையான புத்தி உள்ளவங்க. இப்போ இவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா, இவங்களை வச்சு நம்ம எல்லையை வந்து விஸ்தாரம் பண்ணலாம், ராஜ்யத்தை வந்து ரொம்ப ஆளலாம், நாட்டை நிர்வாகம் பண்ணலாம், திறமையாக நிர்வாகம் பண்ணலாம். சரி, எப்பவுமே திறமைசாலிகள் நம்ம பக்கம் வச்சுக்கணும், விட்டுடக்கூடாது. ஸோ என்ன பண்ணார்,
நவாப் ஹுசைன் ஷா இவங்க மூணு பேரை அழைத்து நீங்கள் எங்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற. நவாப் ஹுசைன் ஷா வந்து பிறவியில் ஒரு யவனன், கீழ் குலத்தில் பிறந்தவர், முகல் முசல்மான் யவன குலத்தில் தோன்றியவர். ஸோ நவாப் ஹுசைன் ஷாட்ட வேலை பார்த்தா என்ன ஆகிடும்னா, பிராமண சமுதாயத்துலேருந்து உங்களை விலக்கி வச்சுடுவாங்க. ஏன்னா பிராமணர்கள் அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றிட்டு இருந்தாங்க. யாராவது வந்து சூதரர் கூடயோ இல்லை யவனர் கூடயோ சேர்ந்தால் அவங்கள சமுதாயத்துலேருந்து விலக்கிடுவாங்க. இப்போ நவாப் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன், உங்களை என் சகோதரர் மாதிரி பார்த்துக்கிறேன், உங்களுக்கு நிறைய பொன் பொருள் என்ன கேட்டாலும் நான் தரேன், நீங்கள் உங்கள் ஆன்மீக பயிற்சி பண்ணலாம், உங்களுடைய ஆன்மீக பாதையில் நான் குறுக்கிட மாட்டேன், நீங்கள் பூஜை பண்ணலாம் வழிபாடு செய்யலாம், நீங்கள் என்ன வேணால் வழிபாடு பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் எங்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு கட்டளை இட்டார், ஆர்டர் போடுறார். யார்? நவாப் ஹுசைன் ஷா. யார்கிட்ட? ரூப கோஸ்வாமிகிட்ட. இவங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, இவங்களுக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும், பொருள் சேர்க்கணும், ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. இவங்க வந்து எளிமையாக பக்தி பண்ணணும், பகவான் கிருஷ்ணாவோடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிவிட்டு எப்போவுமே பவானி நாமத்தை ஜபிச்சுக்கிட்டு பக்தியிலே இருக்கணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. என் ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு பற்றி கேள்விப்பட்டிருந்தார், பகவான் கிருஷ்ணா வந்து பூமியில் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றியிருக்காரு, கிருஷ்ண பிரேமம் கிருஷ்ண பக்தி எல்லோரும் விநியோகிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு, அப்போ என்றைக்கு அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கும், என்றைக்கு நான் சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதங்களை தரிசிக்க போகிறேன், என்றைக்கு அவருக்கு நான் சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு ஏங்கிட்டே இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு போதனைகளை கேள்விப்பட்டு அதை பின்பற்றின்னு இருக்கார். நாம சங்கீர்த்தனம் பண்ண, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே. ஆனால் இங்கே நவாப் வந்து கெஞ்சி பார்க்குறாரு இவங்ககிட்ட, நீங்கள் எப்படியாவது எங்கிட்ட தான் வேலை பார்க்கணும், அன்பாக பேசி பார்க்குறாரு, கெஞ்சி பார்க்குறாரு, இவங்க பிடிவாதமாக இருக்காங்க, நாங்கள் வேலைக்கு சேர மாட்டோம். நவாபுக்கு கோபம் வந்து சொல்கிறாரு, அப்படி நீங்கள் எங்கிட்ட வேலை பார்க்கலைன்னா யாருமே இந்த பூமியில் வந்து வழிபாடு செய்ய முடியாது, என்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட எல்லையில் யாருமே பக்தி பண்ண முடியாது, உங்களுடைய சமய சடங்குகள் பூஜைகள் கோயிலெலாம் வந்து நான் தும்சமாக்கிடுவேன், இந்த நிறைய பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் கொண்டுடுவேண்ணா, ஸோ இதை நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு ரொம்ப கொடூரமாக பேசுகிறார். ஏன்னா முதல்ல கெஞ்சி பார்த்தாரு, இப்போ கொடூரமாக பேசுகிறார், இப்படி நீங்கள் ஒத்துக்கலைன்னா நான் எல்லாத்தையும் கொண்டுடுவேன். என் ரூப கோஸ்வாமி பிரபுபா மற்றோடைய நன்மைக்காக மற்ற பக்தர்கள்லாம் வந்து நல்லா பக்தி பண்ணணும், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும், எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது நாம ஜபத்துக்கு, அவங்க தெருக்களில் ஜபிச்சுட்டு போகணும் பாடிட்டு போகணும், எந்த தொந்தரவுலாம் அவங்க பக்தி பண்ணணும்னா இந்த நவாப்பை வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும், நவாப்பை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், இல்லாட்டி நவாப் வந்து அவங்கள சீண்டிகிட்டே இருப்பார், நாம சங்கீர்த்தனம் பண்ணாத பூஜை பண்ணாத அப்படின்லாம் அவங்களை தொந்தரவு பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்திடுவார். அப்போ வைஷ்ணவர்கள் கஷ்டப்படக்கூடாது, எப்பயுமே ஒரு வைஷ்ணவர் வந்து மற்றவருடைய சந்தோஷத்தை தான் அவங்க சந்தோஷமாகும், அவங்க அவங்க ஒருத்தர் வந்து கஷ்டப்படும் போது இந்த உலகத்தில் ஏதாவது ஜீவராசிகள் கஷ்டப்படுறாங்கன்னா வைஷ்ணவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், பர துக்க துக்கி, மற்றவங்களை துன்பப்படும் போது இவங்களுக்கு தான் தாங்கிக்க முடியாது. அப்போ ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமி அனுப்பமா இவங்க மூணு பேரும் மற்றவருடைய நன்மைக்காக பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் அவங்கெல்லாம் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நவாபோட பொறாமைக்கோ இல்லை அவருடைய அராஜகத்துக்கோ ஆளாகக்கூடாதுன்னா நம்ம இவர்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு சம்மதிச்சேன், ஒத்துக்கிட்டாங்க. சரி நீங்கள் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் உங்கள்கிட்ட வேலைக்கு செய்துக்கிறோம். நவாபுக்கு ரொம்ப சந்தோஷம், நவாப் ஹுசைன் ஷாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஏன்னா இந்த மாதிரி திறமையான ஆட்கள் கிடைக்கணுமே வேலைக்கு வேலைக்கு வச்சுட்டாரு. உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி சகோதரர்களை போல பார்த்துக்கிறார். அந்த சமயத்திலே வந்து ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் சம்பளம் அவங்களுக்கு, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பளம் அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கார், இடம் வீடு நகை தோட்டம் என்ன கேட்டாலும் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாரு, உங்களுக்கு நான் எல்லா வசதியும் பண்ணித்தரேன், நீங்கள் என்னோடய நிர்வாகத்துக்கு உதவி பண்ணணும், ஒருத்தர் வந்து என்னுடைய காரியதரிசியாக இருக்கணும், ஒருத்தர் வந்து என்னுடைய உள்துறை அமைச்சராக இருக்கணும், ஒருத்தர் வந்து பிரதான மந்திரியாக இருக்கணும். ஸோ சனாதன கோஸ்வாமி பிரதான மந்திரி, ஸோ ரூப கோஸ்வாமி வந்து உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர், இன்னொருத்தர் வந்து அனுப்பமா வந்து சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு போஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டார், பண்ணி கொடுத்து அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய அறிவு புத்தி கூர்மையை பயன்படுத்திக்கிறார். யார்? நவாப் ஹுசைன் ஷா. ஸோ இவங்க யவனராஜாட்ட வேலைக்கு போனாங்க, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனாலும் இவங்க பக்தி குறையவே இல்லை. இவர் வந்து பேருக்கு தான் வந்து அந்த நவாப் ஹுசைன் ஷாட்ட வேலை பார்க்குறாங்க, ஆனால் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தையே வந்து ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ராம் கேலி
ராம்கேலிங்கிற இடம் இப்போ போனாலும் அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். பக்தர்களும் அழைச்சின்னு போவாங்க. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அனுப்பமா வந்து தங்கியிருந்த இடம். அப்போ வந்து நவாபுடைய வங்காளத்துக்கு தலைநகரமாக இருந்தது ராமகேலி. ஸோ இந்த ராமகேலியில் ஒரு அழகான பிருந்தாவன சூழ்நிலையை உருவாக்கினார் ரூப கோஸ்வாமி. ராதா குண்டம், ஷியாமகுண்டம், கோவர்தன மலை, இதெல்லாம் யமுனா நதிக்கரை போல் எல்லாம் அமைச்சு அதுக்கு குப்த பிருந்தாவனம். குப்த பிருந்தாவனம்னா ஒரிஜினல் பிருந்தாவனம் போலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கினார். அங்கே வந்து எண்ணற்ற மரங்கள், கதம்ப மரங்கள், தமாள மரங்கள், நிறைய பறவைகள், நீர்வீழ்ச்சிகள், ரொம்ப அழகு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டார். பிருந்தாவனத்தில் இருந்தால் எந்த ஒரு உணர்வு இருக்குமோ அந்த கிருஷ்ண உணர்வு, தன் கிருஷ்ண பக்திக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி, தான் பக்தி தோண்டு பயிற்சி பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கும்னு ஒரு அழகான அற்புதமான சூழ்நிலை உருவாக்கி அங்கே பக்தி பண்ணுறாங்க. தினமும் நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாமம் ஜபிக்கிறது, பாகவதம், வைஷ்ணவானாம் பிரியம், வைஷ்ணவருக்கு மிகவும் பிரியமானது பாகவதம். ஸோ பாகவத கதைகளை படிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உபன்யாசம் பேசிக்கிறது, லீலைகளை பகிர்ந்துக்கிறது. இப்படி ரூப கோசாமியும் சனாதன் கோசாமியும் அனுப்பமாகவும் ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலையை எங்கள் ராமகேலியில் உருவாக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய சங்கத்துக்காக, அந்த மாதிரி ஒரு தூய்மையான பக்தர்கள் வைஷ்ணவருடைய சங்கத்துக்காக பல பல ஊர்களிலிருந்து, பல பல நாடுகள்லேருந்து பிராமணர்கள் வைஷ்ணவர்கள்லாம் வந்து அவங்ககிட்ட வேதம் படிக்கிறதுக்காக, சாஸ்திரம் கற்றுக்கிறதுக்காக வராங்க. வேதங்கள், புராணங்கள், பக்தி தோண்டு குறித்த அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்காக பல பல அவருடைய சங்கத்துக்காக, அவங்களுடைய சங்கத்துக்காக வேண்டி, அவங்கள தரிசிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் வராங்க. ஸோ இப்படி ரூப கோஸ்வாமி ராமகேலியில் நவாபுசேசாட்டை வேலை பார்த்துட்டு அதே சமயம் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை பாதையும் பயிற்சி பண்ணிட்டுருக்காங்க, பக்தி சேவையும் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் ரொம்ப நாளாக சைதன்ய மகாபுருடைய சேவிக்கணுடைய தரிசனம் கிடைக்கணும். இப்போ சைதன்ய மகாபுரு வந்து சன்னியாசம் எடுத்துகிட்டு பூரியை தன் தலைமையாக வச்சுட்டு அங்கே தங்கியிருக்கார். நிறைய தடவை கடிதம் எழுதுகிறாங்க, சைதன்ய மகாபுருக்கு கடிதம் எழுதுகிறாங்க, உங்கள் கருணை எங்களுக்கு வேணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எப்போ உங்கள் தரிசனம் எங்களுக்கு கிடைக்க போகுது, பவானி உங்கள் கருணை வேணும்னு சொல்லி பல முறை கடிதம் எழுதிட்டே இருக்காங்க. பதில் வரவே இல்லை, ரொம்ப நாளாக கடிதம் போட்டு போட்டு பதில் வரவே இல்லை. இப்போ தென் ஒரு நாள் பதில் வந்தது, சைதன்ய மகாபுருந்து பதில் வந்தது ரூப கோஸ்வாமிக்கு. பொறுமையாக இருங்க, எப்படி ஒரு மனைவியானவள் கணவனுக்கு பணிவிடை பண்ணிகிட்டே தன்னுடைய கள்ள காதலை நினச்சிட்டு இருப்பாலும், எப்போ நம்ம அவனை பார்க்க போகிறோம், எப்போ அவனை பேச போகிறோம், எப்போ அவங்க கூட பழக போகிறோன்னு காத்துட்டு இருப்பாலும், அதுபோல் நீங்கள் வெளியில் உங்களுடைய புற வேலையெல்லாம் பண்ணுங்கள், ஆனால் உள் மனதில் எப்போ கிருஷ்ணாவை நினச்சிட்டே இருங்க, கிருஷ்ண பக்தியை பண்ணிகிட்டே இருங்க, ஒரு நாள் கிருஷ்ணா வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு பதில் போடுறார். ரொம்ப சந்தோஷம், என் மகாபுருடைய கருணை ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும், மகாபிரபு வந்து ஒரு நாள் கருணை கொடுப்பாருன்னு ஒரு நாள் காத்துட்டுருக்கேன். அதே போல் மகாபிரபு ஒரு நாள் பிருந்தாவனம் யாத்திரைக்காக போகிறார். பிருந்தாவனம் போகுது, ஆக்சுவலி உண்மையில் சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்ட உடனே அவருக்கு பிருந்தாவனம் போகிறது ஆசை. யமுனா நதிக்கரையில் போய் கிருஷ்ணா லீலை பண்ண இடங்கள்லாம் பார்க்கணும், கிருஷ்ணனுடைய பிரிவு சைதன்ய மகாபிரபுனால் தாங்கிக்க முடியல. தன் சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துகிட்டு பிருந்தாவனம் போகிறது அவர் மனது வேகத்தில் போகிறார். தென் அவர் வந்து அவர் தோன்றிய நோக்கம் வந்து கிருஷ்ண உணர்வை விநியோகம் பண்ணுறதுக்காக, கிருஷ்ண பிரேம். தென் தேவர்களுடைய அங்கே வானத்திலிருந்து அசிரீரி கேட்டது, மகாபிரபு நீங்கள் வந்தது வந்து கிருஷ்ண பிரேம கொடுக்கறதுக்காக, இப்போ நீங்கள் பிருந்தாவனம் போக வேண்டாம், பின்னாடி வரலாம் அப்படின்னு அவங்கள மகாபிரபு வந்து திருப்பி அனுப்பிச்சிடறேன். தென் மகாபிரபு திரும்பி வங்காளத்துக்கே வந்துடுறார். ஏன்னா அவங்க அம்மாவுடைய வேண்டுகோள், சச்சி மாதாவுடைய வேண்டுகோளால் அவர் பிருந்தாவனம் போகாமல் பூரியை தலைமையாக வச்சுட்டு அங்கே தங்கியிருக்கார். தென் சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனம் வர்றதுக்காக யாத்திரை, பிருந்தாவன யாத்திரை, கிருஷ்ணா லீலை பண்ண இடங்கள்லாம் பார்க்கறதுக்காக பிருந்தாவன யாத்திரை கிளம்புறார் பூரியிலிருந்து. தென் சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனம் போறாருன்னதுமே அவருடைய சகாக்கள், எண்ணற்ற பக்தர்கள், சேவகர்கள், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்றாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வழிகள் நடுவுலையும் கிருஷ்ணநாமத்தை கீர்த்தனை பாடிட்டே போறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, வழி நடுக சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடுறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத பூரியிலிருந்து பிருந்தாவனத்தை நோக்கி வர வழியில் ஒவ்வொரு கிராமத்தில் நகரத்தில் உள்ளவங்களாம் சைத்தன்ய மகாபிரபு பார்த்தனுடைய அழகில் மயங்கிடுறாங்க. இப்படி உருக்கிய பொன் நிறத்தில் இருக்கார், இப்படி கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டு, கண்கள்லாம் தாமரை இதழ், இளம் சன்னியாசி, இப்படி பயங்கரமான தேஜஸ். ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய கீர்த்தனம், அவருடைய நடனம், அவர் தங்க மலையே தரையில் புருண்டு பரல்ற மாதிரி
உதிக்கிற மாதிரி சைத்தன்யமா அப்படியே நடனம் கீர்த்தனம் அப்படி பிரம்மாண்டமான அற்புதமான கீர்த்தனம் பாடுறார் சைத்தன்யமா. சைத்தன்யமா அப்படி அழகு, அவருடைய கீர்த்தனம் அவருடைய நடனம்லாம் பார்த்து எங்கெல்லாம் போறாரோ அந்த வழி நடுக அவர் பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வராங்க. அவங்க எல்லாருமே தங்களை அறியாம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரி கிருஷ்ண பிரேமம் கிருஷ்ண மேல அன்பு ஏற்பட்டு அப்படி எப்படி காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுமோ அந்த மாதிரி முகலாயர்கள் பிராமணர்கள் சூதர்கள் எல்லா ஜனங்களும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா ஜனங்களுக்கும் சைத்தன்ய மகாபிரு கிருஷ்ண பிரேமம் கொடுத்தார். அவங்க எல்லாம் சைத்தன்ய மகா பின்தொடர்ந்து கீர்த்தனை பாடிண்டே வராங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரி. நம் சைத்தன்ய மகாபிரபு ராமகேலி வந்தோடனே ராமகேலியில் இருக்கிற ஜனங்கள்லாம் அவரை பார்த்து அப்படி பிரமிச்சு போய் அவருடைய சைத்தன்யம் அப்படி கீர்த்தனம் நடனம்லாம் பார்த்து எண்ணற்ற மக்கள் அவர் பின்தொடர்றாங்க. ஸோ ராமகேலி நகரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் சைத்தன்ய மகாபிரபு கூட சேர்த்து நடனம் ஆடி பாடி ஆடுறாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. ஸோ நவாப் ஹுசேன் சா கேள்விப்பட்டாரு ராமகேலிக்கு யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்காராம், அந்த சன்னியாசி பின்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க அவர் பின்தொடர்ந்து வர்றாங்க. ஒரு பெரிய இப்போ கங்கை எப்படி காரை புரண்டு ஓடுமோ அந்த மாதிரி மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வர்றாரு சைத்தன்ய மகாபிரபு. ஸோ மகாபிரபு இந்த மாதிரி கீர்த்தனம் பாடி ஆடி வர்றது வந்து நவாப் ஹுசேன் சார் கேள்விப்பட்டார். யாரோ ஒரு சன்னியாசி வந்து நவதீப தெருக்கல்ல கீர்த்தனை பாடி ஆடுறாரு. தன்னுடைய காரியதரிசி ஒருத்தர் கூப்பிட்டார், செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்குறாரு கேசவ சாத்திரின்னு ஒருத்தர். ஸோ கேசவ சாத்திரிகிட்ட கேட்குறாரு, கேசவ சாத்திரி நான் கேள்விப்பட்டேன் நவதீப் இது ராமகேலிக்கு ஏதோ ஒரு சன்னியாசி வந்திருக்காராம், அவர் அப்படி பயங்கரமான தேஜஸ் அப்படி அழகு அப்படி உருக்கிய பொன் நிறத்தில் இருக்கார், அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, அவர் தோற்றத்தில் பார்த்தா சாக்ஷாத் அந்த சாமசுந்தரன் போலவே இருக்காரா, அவர் நிறம் மட்டும்தான் வேறு, அவ்வளோ அழகு அந்த கடவுள் அந்த ஆண்டவன் அந்த இறைவனே பூமியில் தோன்றியதாக சொல்கிறாங்க, அவர் அவதாரம்தான் அவர் அவதார புருஷர் அவர் மகாபிரபு அப்படின்னு எல்லாம் புகழ்கிறாங்க. அவர் கீர்த்தனம் பாடி ஆடும்போது லட்சக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்றாங்களா, எல்லாருக்கும் பகவான் மேலே அன்பு ஏற்பட்டு அவங்க தரையில் உருண்டு பெறல்றாங்க அப்படின்னு கேட்குறார். யார்? நவாப் ஹுசேன் சா. நவாப் யார்கிட்ட கேட்டார்? கேசவ கத்திரிக்கிட்ட. கேசவ கத்திரிக்கு புரிஞ்சுது நவாப் வந்து இப்போ ஆர்வம் இருக்கிற மாதிரி கேட்குறாரு, ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே அந்த பொறாமை இருக்கும். இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு எந்த இடையூறு பண்ணிடக்கூடாது. சைத்தன்யமா அப்படியே யாத்திரையில் வந்து இவர் பொறாமையினாலேயோ, ஏன்னா இவர் ரொம்ப கொடூரமானவன், இந்த யவன ராஜா வந்து நவாப் ஹுசேன் ஷா ரொம்ப கொடூரமானவன். ஸோ சைத்தன்யமா அப்படியே யாத்திரைக்கு ஏதாவது துன்ப விளைவிச்சிடக்கூடாது, பக்தர்களுக்கு எதுவும் இடையூறு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கேசவ சாத்திரி சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அதை பற்றி வரி பண்ணுறீங்க, அதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் பெரிய அவதாரம்லாம் கிடையாது, அவர் ஏதோ ஒரு சன்னியாசி அங்கங்கே யாத்திரை போகிறவர், போகிற வழியில் ஏதாவது யாசகம் கேட்பார், அவரை தொடர்ந்து ரொம்ப பேரெலாம் ஒரு 10 பேர் பின்னாடி போவாங்க, ஏதாவது எங்கேயாவது கிடைக்கிறத சாப்பிடுவாங்க, நாம சீக்கிரத்தில் பண்ணுவாங்க, அப்படி போயிடுவாங்க, அதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க. ஆனால் நவாப்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, இல்லை இல்லை இவர் ஏதோ என்கிட்ட மறைக்கிறார் பொய் சொல்கிறார். நேராக ரூப கோஸ்வாமிகிட்ட வந்தார். ஸோ இவங்ககிட்ட ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமி வந்து நவாப் ஹுசேன் சாட்ட வேலை பார்த்தனால பேரெல்லாம் கூட மாற்றிட்டாங்க. தபீர் காசிம் சகர் மலிக். ரூப கோஸ்வாமிக்கு தபீர் காசிம்னு பேரை மாற்றிட்டான், சனாதன் கோஸ்வாமிக்கு சகார மல்லிக்னு பேரை மாற்றிட்டான், பேரை மாற்றி தன் கூடையே வச்சுக்கிட்டாங்க. ரூப கோஸ்வாமிகிட்ட வந்து கேட்குறாரு நவாப், நீங்கள் கேள்விப்பட்டீங்களா நவதீப் இங்கே ராமகேலிக்கு யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்காராம், அவர் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பின்தொடர்றாங்க, அவர் ரொம்ப அழகு அப்படி உருக்கிய பொன்னிறத்தில் இருக்காராம், பயங்கரமான தேஜஸ் அவருடைய உடலில் இருந்து, யாரெல்லாம் அவரை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய நாம சங்கீர்த்தம் அவர் பாடுறத கேட்குறாங்களோ, யாரெல்லாம் அவர் தரிசனம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அவர் நடனம் ஆடுறதை பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு இன்னும் புரியாமல் அவங்க முகலாயராக இருந்தாலும் சரி, சூதராக இருந்தாலும் சரி, பிராமணராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தன்னை மறந்து அவங்க பகவான் ஹரியோடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி நாமத்தை கீர்த்தனை பாடி ஆடுறாங்களாம். ஸோ உனக்கு தெரியுமா அது யாருன்னு அப்படின்னு கேட்குறாரு. யாரு? நவாப் ஹுசேன் சா. யார்கிட்ட? ரூப கோஸ்வாமி. உனக்கு தெரியுமா அது யாருன்னு? தென் ரூப கோஸ்வாமி சொல்கிறாரு, அவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, உங்கள் மனசாட்சி கேளுங்க, உங்கள் ஹிரதயத்தை கேளுங்க, தெரியும் அவர் யாருன்னு. நீ யாரை வந்து அல்லான்னு வழிபடுறியோ, யார் ஆண்டவன் இறைவன் சொல்கிறியோ, அவர் தான் அவர் தான் இந்த பூமியில் தோன்றி எண்ணற்ற அற்புதங்கள் பண்ணிகிட்ருக்கார் அந்த ஆண்டவன் பகவான், அந்த பரம புருஷர் பகவான், சாக்ஷாத் பரம புருஷர் பகவானே வந்து
கௌரங்க மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றி இருக்காரு. அவர் பூமியில வந்து எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவிக்கிறதுக்காக கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அது உன் மனசாட்சியே கேளு தெரியும், நல்லா யோசிச்சுப்பார் அவர் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூப கோசாமி போயிடுறார். நவாப் புரிஞ்சு போயிடுது, அது சாதாரண ஆள் இல்லை, அவர் முழு முதற் கடவுள் தான், பகவான் தான், தன்னுடைய இறைவன் அந்த அல்லாஹ் தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு, அல்லாஹ் வேற அவர் வேற இல்லை அப்படிங்கிறது நவாப் புரிஞ்சுட்டார். ஆனாலும் அவன் பொறாமையினால சைத்தன்ய மகாபிரபு எந்த ஒரு இடையூறும் செய்திடக்கூடாது. உண்மையில் சைத்தன்ய மகாபிரபு யாரும் இடையூறு விளைவிக்க முடியாது. ஆனால் ரூப கோசாமி வந்து சைத்தன்ய மகாபிரபு அங்கே ரொம்ப காலம் இருக்கிறத விரும்பலை. சைத்தன்ய மகாபிரபு சீக்கிரமாக இங்கேருந்து போயிட்டோம், ராம கேள்வி விட்டு போயிட்டோம், இங்கே இருந்தால் நவாப் வந்து ஏதாவது தொந்தரவு விளைவிக்கலாம், பக்தர்களுக்கு ஏதாவது தொந்தரவு விளைவிக்கலாம் அப்படின்னு அன்றைக்கி ராத்திரி யாருக்கும் தெரியாமல் மாறு வேடத்தில், அன்றைக்கி ராத்திரி எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் மாறு வேடத்தில் ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அனுபமா, அனுபமாவுடைய சின்ன பையன் ஜீவா, ஜீவ கோசாமி இப்போ சின்ன பையன் பாலகன், ஸோ நாலு பேர் வராங்க மாறு வேடத்தில் நேராக சைத்தன்ய மகாபிரபு தங்கியிருந்த இடத்துக்கு வர்றாரு ராம்கேலியில். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சுற்றி பக்தர்கள் புடை சூழ பக்தருடைய குலாமில் அமர்ந்திருக்கார், தூரத்திலிருந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. இப்படி வாயில் ஒரு புல்லு கட்டை வச்சுட்டு கழுத்தில் துணியை கட்டிட்டு ரொம்ப பணிவு, ரொம்ப அடக்கம். ஸோ ரூப கோசாமி சனாதன் கோசாமினாலே பணிவு அடக்கம், அவ்வளோ பணிவு, அவ்வளோ அடக்கம், ரொம்ப தன் அப்படியே ரொம்ப ஒரு தாழ்த்திக்கிட்டு ஒரு அடிமையை போல ரொம்ப சேவகனோடைய சேவகனாக அந்த ரொம்ப தாழ்வு மனப்பார், ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப தாழ்மையாக முதல்ல நேராக ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்தபுரம் அமர்ந்திருந்தாங்க. அவங்க பாதங்களை தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரித்தாங்க. அவங்க பார்க்குறவங்க, யார் நீங்கள், உங்களுடைய பணிவு இவ்வளோ இவ்வளோ அடக்கமான பக்தராக இருக்கீங்க அப்படின்னு அவங்கள வந்து சைத்தன்ய மகாபிரபு அழைச்சிட்டு போவாங்க. நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் ரூப கோசாமி சதானந்த கோசாமி அனுபமா அந்த சின்ன பையன் ஜீவா எல்லாரையும் சைத்தன்ய மகாபிரபு அழைச்சின்னு போகிறாங்க. ஸோ மகாபிரபுவை பார்த்த உடனே தரையில் விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க, வாயில் ஒரு புல்லு கட்டு வச்சுட்டு கழுத்தில் துணியெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அடக்கமாக பணிவாக அப்படி கூனி குறுகி வழுந்து வழுந்து விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறார் ரூப கோசாமியும் சனாதன கோசாமி அனுபமாகவும். கண்கள்லேருந்து தாரதாரே கண்ணீர் வழியுது, தங்கள் கண்ணீர் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீராலேயே சைத்தன்யமாவுடைய தாமரை பாதங்களை அபிஷேகம் பண்ணுறாங்க, விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க, அப்படி மண்டிவிட்டு பிரார்த்திக்கிறாங்க. பகவானே, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், மிகவும் கருணை வாய்ந்தவர், இந்த பூமியில் வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மோசமானவங்களாக இருந்தால் கூட அவங்களை விடுவிக்க கூட வந்திருக்கீங்க, அதான் நீங்கள் பதித்த பாவன்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த பதித்த அப்படின்னா ரொம்ப கீழலியானவங்க, அந்த கீழலியான ஆத்மாக்களை கூட நீங்கள் விடுவிக்க வந்திருக்கீங்க, நீங்கள் பதித்த பாவன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜெகாய் மதாயை விடுவிச்சிருக்கீங்க, நவதீபத்தில் நதியா மாவட்டத்தில் நவதீபத்தில் ஜெகாய் மதாய் ரெண்டு பிராமணர்கள், அவங்க பிறவியில் பிராமணர்கள், ஆனால் அவங்க வந்து மோசமாக வாழ்ந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம், ஆனால் அவங்க வந்து எந்த யவனராஜாட்டையும் வேலைக்கு போகலை, அவங்க நவாப்டம் நவாப் புசைன் சா மாதிரி ராஜாட்ட போய் வேலைக்கு போகலை, அவங்க யாரையும் தொந்தரவுக்கு உள்ளாக்கலை, ஆனால் நீங்கள் அவங்கள விடுவிச்சிருக்கீங்க, ஆனால் நாங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, நாங்கள் தான் பத்தித்தான், இந்த பணிவுனால அடக்கத்தினால ரொம்ப தங்களை தாழ்த்திட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க ரூப கோசாமியும் சனாதன் கோசாமியும். நீங்கள் வந்து பதித்த பாவம் நாங்கள் கேள்விப்பட்டோம், கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவிக்கிறாருன்னு அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவங்களே நாங்கள் தான், நீங்கள் ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான ஆத்மானுக்கு இல்லையா, எங்களோட ஒரு கீழ்நிலையான ஆத்மாக்கள் நீங்கள் பார்க்க முடியாது, எங்களோட ஒரு கீழ்த்தரமான கீழ்நிலையான உயிர் வாழி நீங்கள் பார்க்க முடியாது, எங்களை நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னா, எங்களுக்கு எங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா, எங்களுக்கு உங்களுடைய கருணையை கொடுத்தீங்கன்னா அப்போ 100% முழுமையாயிடும் நீங்கள் பதித்த பாவனை, நீங்கள் வந்து பதித்த பாவனைங்கிறது முற்றிலும் அது வந்து உறுதியாயிடும் அப்படின்னு தங்களுடைய பணிவுனால அடக்கமாக பிரார்த்திக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய பணிவு தாங்க முடியல, அவருடைய பணிவு அடக்கம் அவருடைய எளிமை தாங்க முடியாமல் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய மூணு பேரும் எழுந்து அப்படியே கட்டி தழுவிக்கிறார், ஆழிங்கனம் பண்ணிக்கிறார், போது போது நிறுத்து ரூபா சனாதனா போதும், இதுக்கு மேலே உங்கள் பணிவு என்னால் தாங்க முடியல, ஹிரதயமே வெடிச்சிடும் போல இருக்கு, என் ஹிரதயத்தில் தாங்க முடியல, நீங்கள் மூணு பேருமே என்னுடைய நித்தியமான சேவகர்கள், நித்தியமான சேவகர்கள் எனக்கு, உங்கள் பணிவுனால தான் நீங்கள் இப்படி பிரார்த்திக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உண்மை உன்னதமானவங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கட்டி தழுவி ஆழிங்கனம் பண்ணிக்கிறார். அன்பு பரிமாற்றம் சைத்தன்ய மகாபிரபு கருணை, அவருடைய கருணையை முழுமையாக பெற்றாங்க ரூப கோசாமி சனாதன கோசாமி அனுபமா. சைத்தன்ய மகாபிரபு பிளஸ் பண்ணுற தன்னுடைய தாமரை பாதங்களை
உங்க தலையில வச்சு ஆசீர்வதிக்கிறேன். சைத்தன் மாபுரு கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணோடனே தன் முழு சக்தியும் சைத்தன் மாபுரு அவங்களுக்கு வழங்குற. சைத்தன் மாபுரு வந்து தன்னுடைய முழு சக்தியும் முழு கருணையும் ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன் கோஸ்வாமிக்கும் அனுப்பமாக்கு வழங்குற. தன் சைத்தன் மாபுரு அவங்ககிட்ட ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கேன். தன் சனாதன் கோஸ்வாமி வேண்டுகோள் வைக்கிறார், மகாபிரபு நீங்க இருக்க வேண்டாம், நபாப் வந்து எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு, அதனால நீங்க சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடணும். அதுபடி இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க பிருந்தாவன யாத்திரை போறீங்க. ஸோ பிருந்தாவனம் ரொம்ப அமைதியான இடம், அங்கே இவ்வளோ பேர் கூட்டிட்டு போனால் உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாது. நீங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உங்கள் கூட வந்தால் நீங்கள் கிருஷ்ணனுடைய ஸ்மரணம், கிருஷ்ணாவுடைய நினைவில் இருக்கிறதுக்கு இது இடையூறாக இருக்கும். ஒன்று நாலஞ்சு பேர் ரெண்டு மூணு பேர் கூட கூப்பிட்டுக்கோங்க, இவ்வளோ பேர் வேணாம், இதனுடைய பணிவான வேண்டுகோள் அப்படின்னு சனாதன் கோஸ்வாமி பிரார்த்திக்கிறார் சைத்தன் மாபுரத்தில். என் சைத்தன் மாபுரம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு திரும்ப வர்றார். பிருந்தாவனம் போகலை ஆக்சுவலி சைத்தன் மாபுரம். சைத்தன் மாபுரு மெயினாக இந்த தடவை வந்ததே முக்கியமாக இவங்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்கறது தான். என் கண்ணைய நாட்டை சாலாங்கிற இடத்துக்கு வராது, பார்த்தா அந்த இடம் முழுக்க விருந்தாவனம் போலே அவ்வளோ அழகு, மலைகள் நீர்வீழ்ச்சிகள் குளங்கள் அவ்வளோ பசுமையான இடம். ஸோ எப்படி கிருஷ்ணாவுடைய நினைவுலையே சைத்தன்ய மாபுரு அன்றைக்கி விருந்தாவனம் போகாமல் திரும்பிடுறார். ஸோ எப்படி சைத்தன்ய மாபுடைய கருணை, அவருடைய கருணை, அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு பெற்று மிக உற்சாகமாக பக்தியில் வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ரூப் சனாதன், ரூப கோபஸ்வாமியும் சனாதன் கோஸ்வாமியும். இவங்களுக்கு இப்போ ஆர்வமே இல்லை பௌதிக வாழ்க்கையில், இந்த செல்வம் சொத்து லட்சக்கணக்கான சம்பளம், மாதம் மாதம் வந்து அந்த காலத்திலேயே 500 வருடங்களுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான தங்க நாணயங்களை சம்பளமாக ஊதியமாக பெற்றுட்ருக்காங்க. ஆனால் அதில் துளி கூட அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, செல்வம் பெயர் புகழ் சொத்து எல்லாத்தையும் விட அவங்களுக்கு சைத்தன்யமாவுடைய தாமரை பாதத்தை புகழிடம் கொள்ளணும், சைத்தன்யமாவுடைய கைங்கரியத்தில் ஈடுபடணும், அவருக்கு சேவை பண்ணணும், அதுதான் அவனுடைய ஒரே லட்சியம். ரூபகோஸ்வாமி பார்த்தாரு இனியும் வந்து இங்கே இருக்கக்கூடாது, சைத்தன்ய மாபுரு விருந்தாவனம் போகிறாரு, நம்மளும் விருந்தாவனம் போயிடுவோம், போய் சைத்தன்ய மாபுடையே கைகிரத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாரு. யாரு? ரூபகோஸ்வாமி. என் ரூபகோஸ்வாமி அனுப்பமா என்ன பண்ணாங்க, நவாப்கிட்ட சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. அவர் அவருடைய சொத்து சேர்த்து வச்சுருந்தார் இல்லையா நிறைய சம்பளம், அதெல்லாம் ஃபரிதாபாத்தில் போய் எல்லாத்தையும் டிஷ்ஷு தானம் பண்ணிடுறார். தன்னுடைய வருமானத்தை சரிபாகமாக பிரித்து இந்த 1% வந்து தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப அங்கத்தினருக்கு 1% கொடுத்துட்றார். 1% வந்து பிராமணர்கள் வைஷ்ணவர் வைஷ்ணவ சேவைக்காக கொடுத்துட்றார். 1% வந்து தன்னுடைய பிற்காலத்தில் ஏதோ தேவை இருக்கும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கார். இப்போது சனாதன் கோஸ்வாமி உடனே வர முடியாது, ஏன்னா சனாதன் கோஸ்வாமி வந்து பிரதான மந்திரியாக இருக்கிறதுனால நவாபை விட்டு அவ்வளோ சீக்கிரம் அவர் விலக முடியாது. சனாதன் கோஸ்வாமி நவாப்கிட்ட மாட்டின்ட்டு இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் நவாபுக்கு தெரியாமல் கிளம்பிடுறாங்க. தென் ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமிக்கு செய்தி அனுப்புகிறார், இந்த மாதிரி நாங்கள் விருந்தாவனம் போகிறோம், சைத்தன்யமா அப்படியே தாமரை பாதங்களை புகழிடம் கொள்ள போகிறோம், சைத்தன்யமா அப்படியே கைங்கரியத்துக்கு போக போகிறோம், நீயும் எப்படியாவது வந்துடு, இந்த வியாபாரிகிட்ட வந்து நான் 1000 தங்க நாணயம் கொடுத்து வைக்கிறேன், அதை எப்படியாவது பயன்படுத்தி நீ தப்பிச்சு வந்துடு, இந்த தேவைப்பட்ட நீ வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு செய்தி அனுப்பிச்சிட்டு ரூபகோஸ்வாமியும் அனுப்பமாகவும் கிளம்பிடுறாங்க. எங்கேருந்து? ராமகேலியிலேருந்து. ராமகேலியிலேருந்து தன்னுடைய சொத்துக்கள்லாம் விநியோகம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும்தான், அதுவும் சாதாரண உடை, ராஜ உடையெல்லாம் தூக்கி போட்டு சாதாரண உடை அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப எளிமையாக ரொம்ப பணிவாக அடக்கமாக விருந்தாவனத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுறார். கேள்விப்பட்டார் சைத்தன் மாப்பு எங்கே இருக்கார், இப்போது என் சைத்தன் மாப்பு விருந்தாவனத்தில் இருக்காருன்னு கேள்விப்பட்டோன்னே ரூப கோஸ்வாமி அனுப்பமாகவும் விருந்தாவனத்துக்கு யாத்திரை போடுறார். போகிற வழியெல்லாம் சைத்தன்ய மாபுரிய ஸ்மரணத்தில் நினச்சிட்டு நாம ஜெபிச்சுட்டே போகிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. ஸோ எப்படி ரூப கோஸ்வாமி அனுப்பமாகவும் நவாப்பை விட்டுட்டு நவாப்படைய வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு பாருங்க, பெரிய பதவி, பெரிய பதவி, புகழ், தத்வா தூர்ணம் அசேஷ மண்டலபதி, மண்டலபதி பெரிய பெரிய ஜமீன்தார்கள் மிராசுதார்களை இவங்ககிட்ட வந்து கை கட்டி நிற்பாங்க. பெரிய பெரிய சிற்றரசர்கள் பேரரசர்கள் ஜமீன்தார்கள் மிராசுதார்கள் செல்வம் பெயர் புகழ் வசதி பதவி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு மகாப்புடைய சேவை, சைத்தன்ய மகாப்புடைய கைங்கரியம் தான் முக்கியம், அதுதான் பிரதானம், அதுதான் பூர்ணமான திருப்தி கொடுக்கும், அதுதான் சந்தோஷம் தரும், பக்தி தோண்டினாலும் மட்டும்தான் நம்ம திருப்தி அடைய முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டார்.
நல்லா தூக்கி துச்சமா 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 விட்டுட்டு வந்துட்டாங்க. சே அதுல என்ன இருக்கு? விட்டுட்டு அவங்க அப்படியே நடந்து வர்றாரு, நடைப்பயணமா நடைப்பயணம் நடந்து. அப்போ ஃப்ளைட் எல்லாம் கிடையாது, ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். ஸோ அனுபமாவும் ரூபவசாமி நடந்து வர்றாங்க. வர வழியில் பிருந்தாவனத்துக்கு போகிற வழியில் சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணார், பிருந்தாவன யாத்திரை முடிச்சுட்டு அவர் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டார், திரும்பி ரிட்டர்ன் வராரு. வர வழியில் பிரயாகா, பிரயாகை திரிவேணி சங்கம், கங்கா யமுனா சரஸ்வதி மிக புனிதமான ஸ்தலம் பிரயாக்ராஜ். ஸோ பிரயாகையில் சைதன்ய மகாபிரபு தங்கியிருக்கார். என் சைதன்ய மகாபிரபு பிரயாகால இருக்காருன்னா ஆந்திவேல வர வழியில் ரூபகோஸ்வாமி பிரயாகால இருக்கும்போது சைதன்ய மகாபிரபு சந்திக்கிறார். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சைதன்ய மகாபிரபு சந்திக்கிறார். என் சைதன்ய மகாபிரபு பிரயாகால இருக்காருன்னதுமே ரொம்ப அடக்கமாக பணிவா பல எப்படி நம்ம முதல்ல சந்திக்கும்போது ரொம்ப வாயில் புல்லு கட்டுற வச்சு ரொம்ப பணிவாக போய் சைத்தன்யமாடி தாமரை பாதங்களை சர புகலிடம் கொண்டாங்களோ அதுபோல் விருந்தாவனத்து பிரயாகால பிரயாகையில் வந்து சைத்தன்ய மகாபிரபு எங்கே இருக்காரு தெரியாது அவங்களுக்கு. ஸோ பிரயாகால அற்புதமான கோயில் வேணி மாதவ கோயில். வேணி மாதவ கோயிலில் கிருஷ்ணா ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ போனாலும் அந்த கோயிலை பார்க்கலாம். அங்கே தரிசனம் பண்ணிட்டு ரூபகோசாமிக்கெல்லாம் சாண்டிங் பண்ணிகிட்டு இருக்கார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. என் சைத்தன்ய மகாபிரபு அங்கே கோயிலுக்கு வர்றார். பிரயாகி பிரயாகில் இருக்கக்கூடிய வேணி மாதவ கோயிலில் வர அங்கே ரூபகோசாமியை சந்திக்கிறார். ரெண்டு பேரும் சைத்தன்ய மகாபிரபு தாமரை பாதங்கள் விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க. ரூபகோசாமி அனுபமாவும் திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறாங்க. என் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷம், அப்படியே அவங்க ரெண்டு கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கட்டி பிடிச்சிக்கிறார். ஆளுங்கிற பண்ணி தன் கூட அழைச்சிட்டு வரார், வாங்க வாங்க என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய காரியதரிசி தன் கூட யாத்திரை வந்திருக்கக்கூடிய பலபத்திர பட்டாச்சாரியர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் பக்தர், பலபத்திர பட்டாச்சாரியர் கூப்பிட்டு இவங்களுக்கு பிரசாதம் கொடுங்க, என்னுடைய மகா பிரசாதத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரசாதம் சாப்பிட்டு இங்கே ஓய்வு எடுத்துக்கோங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்கள ரெஸ்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சைதன்ய மகாபிரபு சந்தித்ததில் ரொம்ப பேரானந்தம். சாதாரண துறவிகளை போல உடை அணிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் திறந்து தன்னுடைய செல்வம் பெயர் புகழ் பதவியெல்லாம் திறந்து சாதாரண வஸ்திரம் மட்டும் அணிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கே பிரயாகையில் வந்து சைத்தன்யனுடைய மகாபிரசத்தை உட்கொண்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் வல்லப பட்டான்னு ஒரு ஆச்சாரியர், வைஷ்ணவ ஆச்சாரியர் வல்லபட்டா, வல்லபட்டர் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க வர்றார் பிரயாகைக்கு. சைத்தன்ய மகாபிரபு வல்லபட்டர் பேசிக்கிறாங்க, இவரை பிரசாதம் சாப்பிட கூப்பிட்றாங்க வல்லபட்டர். இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. ரூபகோஸ்வாமி அனுப்பமாக ரொம்ப பணிவாக நின்றுட்டுருக்காங்க. யார் அவங்க? ஆ அவர் தான் ரூபா, ரூபகோஸ்வாமி ஒரு அனுப்பமா. அப்போ அவங்களும் பிரசாதம் சாப்பிட வரட்டும் என் கூட. இல்லை இல்லை நாங்கள் வரல, நாங்கள் வரல, அங்கேயே இருந்துக்கிறோம், நீங்கள் போங்க. இந்த மகாபிரபு சொல்கிற நீங்கள் என் கூட வாங்க என் ரொம்ப பணிவாக அடக்கமாக அவங்க முன்னாடி போய் ரொம்ப அப்படியே ஹம்பிளாக ரொம்ப ஹம்பிள் ரொம்ப சப்மிஷிங் ரொம்ப பணிவாக அடக்கமாக ஒரு சேவகன் ஒரு அடிமையை போல் சைத்தன்ய மகாபிரபு பின் தொடர்ந்து போகிறாங்க. படகுல ஏறிட்டு படகுல அக்கறையில் அவங்க வீடு இருக்கு, பலபத்ர வல்லபாச்சாரிய வல்லபட்டாவுடைய வீடு. அங்கே போகிறதுக்கு பிரசாத விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் மகாபிரபுக்கு முதல்ல பரிமாறுங்க, முதல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி உள்ள பிரசாதம் எங்களுக்கு கொடுத்தா போதும். அவ்வளோ பணி அவ்வளோ அடக்கம். போட்டில் போகும்போது சைத்தன்ய மகாபிரபுக்கு யமுனாவுடைய ஞாபகம் வந்துடும், யமுனா நதிக்கருடைய ஞாபகம் வந்துடும். போட்டில் சைத்தன்ய மகாபிரபு துள்ளி குதிக்கிறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அத்தைலாங்கிற இடம் இப்போவும் அந்த இடம் இருக்குது, கரை கங்கை கரையில் அத்தைலாங்கிற இடத்துல, சாரி யமுனா நதிக்கரையில், யமுனா நதிக்கரையில் அத்தைலாங்கிற இடத்துல போட்டில் போனவுடனே சைத்தன்ய மகாபிரபு வந்து யமுனையை பார்த்தவொடனே அவருக்கு தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல, கிருஷ்ணாவுடைய நினைவு வந்துருச்சு, கிருஷ்ணாவுடைய லீலைகளில் நினைவு வந்து சைத்தன்ய மகாபிரபு போட்டில் துள்ளி குதிக்கிறார். படகே கவுல் திரும்போல் இருக்குது. ஒரு வகையில் சைத்தன்ய மகாபிரபு சமாதானப்படுத்திட்டு வல்லப பட்டா வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். ரூபாவும் அனுப்பமாகவும் ரொம்ப பணிவும் அடக்கமாக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு பிரசாதெல்லாம் உட்கொண்டதுக்கப்புறம் சாப்பிட்ட மீதி பிரசாதத்தை வந்து ரொம்ப அவருடைய கருணையாக ஏற்றுக்கிறாங்க. அது எப்படி சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் ரூபகோஸ்வாமி அழைத்து அந்த வேணி மாதவ கோயில் பிரயாகையில் வந்து இப்போ இந்த இடங்கள்லாம் இருக்குது, இப்போ போனால் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா கதை கற்பனையில் இல்லை, இதெல்லாம் உண்மை, அனைத்தும் சத்தியம். இப்போ நம்ம போனாலும் பிரயாகையில் வேணி மாதவர் கோயிலை தரிசனம் பண்ணலாம். சைத்தன்ய மகாபிரபு வந்து ரூபகோஸ்வாமிக்கு ஆத்மீக தத்துவங்களை போதித்த இடம் தஷ் ஆஷ்வமேத கட்,
தஷ அஸ்வமேத, 10 அஸ்வமேத யஜ்யம் நடந்த இடம். ஸோ தஷ அஸ்வமேத காட், அந்த காட்னா படித்துறை. ஸோ தஷ அஸ்வமேத காட்டில் வந்து சைதன்ய மகாபிரபு ரூபகோசாமிக்கு ஆத்மீக தத்துவங்களை போதிக்கிறார். ரூபகோசாமி ரொம்ப பணிவும் அடக்கமாக சைதன்யமாவுடைய தாமரை பாதங்கள்கிட்ட அமர்ந்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறார். சைதன்ய மகாபிரபு அழகாக சொல்கிறார், ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதிபா பக்தி லதா பீஜா. இந்த ஜட உலகத்தில் மொத்தம் 84 லட்சம் வேற உயிரினங்கள் இருக்கு. ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவரா லக்ஷவிஞ்சதி கிரமையோ ருத்ரசங்கரா பக்ஷினாம் நவலக்ஷணம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 84 லட்சம் வகையான உயிரினங்கள். அதில் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க தான், இந்த பிரம்மாண்டத்தில் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்குது, அதில் எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்குது, அதில் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க தான் மனுஷ பிரிவில் வராங்க, மனித பிரிவு எடுக்கிறாங்க. அந்த மனித பிரிவில் எடுக்கிறவங்க கூட நிறைய கர்மகாண்ட பகுதி பல நோக்கு செயல் புண்ணிய காரியங்கள் ஈடுபட்டு, எனக்கு இந்த யஜ்யம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை பண்ணால் இந்த என்ன பலன் கிடைக்கணும், கர்மகாண்ட செயலில் ஈடுபடுறாங்க. சிலர் ஞான மார்க்கத்தை ஏற்றுட்டு அறிவு வளர்த்துக்கிறதுலேயே தீவிரமாக இருக்காங்க. இதில் ரொம்ப அரிது இந்த மனிதர்கள்லேயே ஆன்மீக பாதையை பின்பற்றக்கூடிய ரொம்ப அரிது. அந்த ஆன்மீக பாதையை பின்பற்றக்கூடியவங்களை ரொம்ப அரிதானவர்கள் விஷ்ணுவர் வைஷ்ணவர்கள் வைஷ்ணவர்கள் கிருஷ்ண பக்தர்கள். 1000 ஒருத்தர் தான், 1 கோடியில் ஒருத்தர் தான். நிறைய பேர் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க கர்மகாண்ட பகுதியை பின்பற்றுறாங்க, பலநோக்கு செயல் ஈடுபடுறாங்க, புண்ணிய கர்மாக்களை செய்கிறாங்க. சிலர் வந்து ஞான விசாரணம் சாஸ்திர விசாரணை பண்ணுறாங்க. இதில் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை புகழும் கிருஷ்ண பக்தி ஏற்றுக்குவாங்க. அது வந்து கிருஷ்ணாவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணையினால குருவுடைய கருணை. குரு கிருஷ்ண பிரசாதே பாய், குரு கிருஷ்ண பிரசாத், ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோனா பாக்கியவான் ஜீவா. இந்த பிரம்மாண்டங்களே ரொம்ப பாக்கியம் பண்ண ஜீவாத்மா யாருன்னா குரு கிருஷ்ணாவுடைய கருணையை பெற்று பக்தி லதா பீஜா, பக்திங்கிற விதை, கிருஷ்ணன் மேலே கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேலே அன்பு, கிருஷ்ண உணர்வு, இந்த கிருஷ்ண பக்திங்கிற விதை விதைக்கப்படுது. ஒரு ஜீவாத்மாவுடைய ஹிருதயத்தில் கிருஷ்ண பக்திங்கிற விதையை போடுறார் கிருஷ்ணாவும் ஆச்சாரியர் வைஷ்ணவர். ஸோ அந்த விதை படிப்படியாக வளர முளைச்சு வளர ஆரம்பிக்கும். ஸோ சைதன்ய மகாபிரபு ரொம்ப அழகாக அந்த பக்தி கொடி, பக்தி கொடிங்கிற தத்துவத்தை வந்து, பக்தி கொடி எப்படி படர்ந்து வளர்ந்து வளர்ந்து வருது அப்படிங்கிற உன்னதமான தத்துவத்தை வந்து, அந்த உன்னதமான பக்தி தோண்டும் முறையை ரூபகோசாமிக்கு போதிக்கிறார். எங்கே பிரயாகையில் தஷாஸ்வமேத காட்டில். இப்போ போனால் அந்த இடம் பார்க்கலாம். தன் பக்திங்கிற விதை குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா, பக்தி விதை பக்திங்கிற விதை வந்து குருவோடைய கருணையினால கிருஷ்ணாவுடைய கருணையினால ஜீவாத்மா கிடைக்குது. ரொம்ப பாக்கிய போன ஜீவாத்மா. அந்த பக்திங்கிற விதை வளரணும், விதை வளர்ந்து செடி ஆகும், செடி வளர ஆரம்பிக்கணும் இல்லையா. அப்போ அதுக்கு தண்ணீர் ஊட்டணும். ஒரு விதை போட்டோன்னா அப்படி விட்டுறக்கூடாது. ஸோ விதையை போட்டோம்போது நீர் ஊட்டணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதம், 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபடுறது. குறிப்பாக ஸ்ரவணம் கீர்த்தனம், கிருஷ்ணனுடைய மகிமைகள் அவருடைய வைபவங்கள் அவருடைய லீலைகளை பற்றி கேட்கறது, கீர்த்தனம் பாடுறது, நாமம் ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இப்படி நாமம் ஜபிக்கிறதும் கிருஷ்ணாவுடைய புகழை கேட்கறதும் ஸ்ரவணம் கீர்த்தனம் தான். அதுக்கு நீர் ஊட்டுறது, அந்த விதைக்கு விதை முளைக்க ஆரம்பித்தது நீர் ஊட்டணும். நீர் ஊட்டினா தான் முளைத்து வளர ஆரம்பிக்கும் அந்த கொடி, அந்த செடியானது செடி வளர ஆரம்பிக்கணும். அதுக்கு நீர் ஊட்டணும், ப்ராப்பராக வாட்டரிங் பண்ணணும் இல்லையா. ஒரு செடி வச்சா அதுக்கு நீர் ஊட்டணுமா இல்லையா, அதுபோல் பக்திங்கிற விதை வளரணும்னா அதுக்கு நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே, நாமம் ஜபிக்கிறது, கிருஷ்ணனுடைய மகிமையில் கேட்கறது, இதுதான் நீர் ஊற்று முறை. இப்போ செடிக்கு நீர் ஊற்றும்போது என்னாகும், பக்கத்தில் களைகளும் முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு செடி வைக்கிறோன்னு வைப்போமே, ஒரு செடி நட்ட உடனே என்னாகும், செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிப்போம். செடிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கும் கூடவே களைகளும் முளைக்கும். அப்போ அந்த களைகளை கண்டுபிடிச்சி களைகளை ரிமூவ் பண்ணணும், களைகள் எடுக்கணும். களை எடுக்கலைன்னா என்ன ஆகிடும், அந்த நீர் ஊற்றுறதெல்லாம் விரயமாயிடும், களைகளுக்கெல்லாம் போய் அது பசுமையாக வளர ஆரம்பிச்சிடும். அதுபோல் நம்ம பக்திங்கிற வதையை அந்த செடியை வளர்ந்து அது இன்னும் மேலும் பலன் கொடுக்கணுன்னா கூடவே நிறைய களைகள்லாம் முளைக்கும். பேராசை பொறாமை அகங்காரம் காமம் கோபம் பௌதிகாசிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இது கட் பண்ணணும், இந்த களைகள்லாம் பறிக்கணும். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பேராசை பொறாமை அகங்காரம் கர்வம் காமம் பௌதிகாசிகள் பௌதிக புலன்பு விஷயங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் களை எடுக்கணும். இந்த களைகள்லாம் எடுக்கணும், இந்த களைகள்லாம் எடுத்துகிட்டு நீர் ஊட்டிகிட்டே இருக்கும்போது களைகள் எடுத்துகிட்டே இருந்தால் தான்
அந்த கொடி மேலும் மேலும் வளர ஆரம்பிக்கும். அந்த கொடிங்கிறது மேலும் மேலும் வளரும். அப்படி கொடி வளர ஆரம்பித்த உடனே அதுக்கு மற்ற ஜீவராசிகளால் பங்கம் வந்துடக்கூடாது. அது ஆடு மாடெல்லாம் வந்து கடிச்சிருக்கூடாது. அதுக்கு வேலி அமைக்கணும். அதுக்கு அழகான வேலி அமைச்சாதான் அந்த கொடியானது எந்த ஒரு அபாயம் ஆபத்தும் இல்லாமல் வளர ஆரம்பிக்கும். அதுக்கு வைஷ்ணவருடைய சங்கம், சாதுக்களுடைய சங்கம், பக்தருடைய சங்கத்திலிருந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பக்தருடைய சங்கத்திலிருந்து நான்கு விதிமுறையில் கடைபிடிக்கிறது. மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது, ஆச்சாரியன் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றுறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஆத்மா அந்த அந்த பக்தி விதைக்கு அந்த கொடிக்கு வந்து பாதுகாப்பாயிடும். தென் கொடி மேலும் மேலும் பலர் ஆரம்பிக்கும். நல்ல பாதுகாப்பான பக்தருடைய சங்கத்தில் வலையில் இருக்கும்போது, வேலிக்குள்ளே இருக்கும்போது கொடி இன்னும் மேலும் நல்லா வீகமாக வளர ஆரம்பிக்கும். இப்படி வளர்ந்து வளர்ந்து கொடி வந்து பிரகாசமாக நல்ல செழுமையாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நேரத்தில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டியது, ஒரு தோட்டத்துக்குள்ளே மத யானையை அலோவ் பண்ணிடக்கூடாது. மத யானை உள்ளே விட்டால் என்ன ஆயிரும்? அதிமாதா அதிமாதா. ஸோ மத யானை உள்ளே வந்தால் தோட்டத்தையே தும்சமாக்கிடும், எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். அந்த மாதிரி பக்தி பண்ணும்போது வைஷ்ணவ அபராதம் பண்ணிடக்கூடாது. வைஷ்ணவ அபராதம் வந்து மத யானை அபராதம். எப்படி ஒரு மதம் பிடித்த யானையை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த தோட்டத்தையே தும்சமாக்கிடும், செடிகள்லாம் மிதித்து வளர விடாமல் பண்ணிடும், அழிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பக்தி தொண்டு பண்ணும்போது வைஷ்ணவ அபராதம் பண்ணிடக்கூடாது. யார் சொல்லிகிட்டு இருக்கா இதெல்லாம்? சைத்தன்ய மகாபிரபு. யார் இடத்துல? உபகோசாமி இடத்துல. இந்த மாதிரி பக்திங்கிற கொடி மேலும் மேலும் படர்ந்து நல்லா வளரணும் அப்படின்னா வைஷ்ணவ அபராதம் செய்யாமல் கவனமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், கவனமாக இருக்கும். பக்தர்களுக்கு கூட சேவை பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு அபராதம் குற்றம் இழைச்சிடக்கூடாது. அப்போ தான் இந்த கொடி மேலும் மேலும் வளர்ந்து வளர்ந்து அது பழங்கள் கொடுக்கும். அது மேலும் வளர்ந்து இந்த பௌதிக திரையெல்லாம் கிழிச்சு பௌதிக திரையெல்லாம் தாண்டி பூர் போஸ்வகா பூர்லோகம் போர்லோகம் சொர்க்கலோகம் ஜனலோகம் எல்லாம் தாண்டி வைகுண்டம் பிரஜா நதிக்கரை வைகுண்டத்தையெல்லாம் தாண்டி கோலோகம் இருந்தான். ஸோ கோலோக விருந்தாவனத்துக்குடி கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை புரடக்கூடும். தாமரை பாதத்திற்குரிய தேனை சுவைக்கலாங்க. அந்த பழம் அந்த பிரயோஜனம் பழம் பவானுடைய தாமரை பாதங்களை புரடக்கொள்றது. ஸோ எப்படி இந்த பக்தி கொடி வந்து எப்படி அழகாக படர்ந்து இந்த ஜீவாத்மாகப்பட்டவர் எப்படி பகவான்கிட்ட போகணும், அதுக்கு என்னென்ன முறைகள்லாம் பயிற்சி பண்ணணும், கிருஷ்ணருடைய நாமத்தை கீர்த்தனம் செய்கிறது, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நாம சங்கீர்த்தனம், அப்புறம் அதுக்கு வைஷ்ணவருடைய சங்கம், ஆச்சாரியன் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றுறது, இப்படி அந்த பக்தியானது நல்லா வளர்ந்து பவானி தாமரை பாதங்களை போய் அடையும். ஏன்னா அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகாக ரூப கோஸ்வாமிக்கு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பாவம், என் கோலோ விருந்தாவத்துடைய பாவம், ஐஸ்வர்ய பாவா மாதுரிய பாவம். ஸோ வைகுண்டத்திலிருந்து ஐஸ்வர்ய பாவம், லக்ஷ்மி நாராயணன் சேவப்பனுடைய பாவம் என்னது, அது எந்த மாதிரி பக்தி வைகுண்டத்தில், என் கோலோக விருந்தாவனத்தில் ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய அந்த மாதுரிய பாவம், கோபிகளுடைய பாவம், இதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். வைகுண்ட தாமத்தில் எந்தெந்த மாதிரி பக்தர்கள் பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க, என் கோலோக விருந்தாவனத்தில் கோபர்கள் கோபிகள் எந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணாங்க, எந்த மாதிரி பாவத்தை வெளிப்படுத்தினாங்க, அந்த பாவங்கள்லாம் வந்து அந்த பக்தியினுடைய மிக உன்னதமான நிலையும் சைத்தன்ய மகாபிரபு ரூபகோஸ்வாமி இடத்துல வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் விதவிதமான ரசங்கள், இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எள்ளு ரசம் கொள்ளு ரசம் மிளகு ரசம், ரசம்னா சுவை. ஸோ பக்தியிலையும் ஐந்து விதமான ரசங்கள் இருக்குது. அந்த ஐந்து ரசங்களையும் சைத்தன்ய மகாபிரபு ரூபகோஸ்வாமி இடத்துல சொல்கிறார். முதல்ல தாசிய ரசம், பகவானுடைய சேவகனாக நினச்சிக்கிறேன், நான் பகவான் எஜமானன் அவருடைய சேவகன், பகவானுடைய எஜமானன் நானுடைய சேவகன், இந்த பாவத்தில் இந்த மனோபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றம் தான் தாசிய ரசம். இந்த தாசி ரசத்தை விட உயர்ந்தது சக்கிய ரசம், பகவானை நண்பனாக இருக்கிறது. இப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணாவும் இருந்தாங்க இல்லையா, ஸோ அர்ஜுனன் கிருஷ்ணாவத்தை நண்பனாக நினச்சிக்கிட்டார். அப்போ அந்த மாதிரி அன்பு பரிமாற்றம், இது சக்கிய ரசம். சக்கியம்னா நட்பு ரீதியாக. அதுக்கப்புறம் வாத்சல்ய ரசம், கிருஷ்ணாவை தன் குழந்தையாகவே பாவிச்சுக்கிறது. யசோதா அம்மா நந்த மகாராஜ் இவங்க கிருஷ்ணாவை தன் குழந்தையாகவே பாவிச்சுட்டாங்க, கிருஷ்ணாவட்ட அந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் பண்ணார், இது வாத்சல்ய ரசம். ஏன்னா அதுக்கப்புறம் மாதுரிய ரசம், மாதுரியம்னா காதல் பாவம், கிருஷ்ணாவத்தனுடைய காதல் நினச்சிட்டு கோபிகளுடைய மனப்பான்மை, இது மிக உன்னதமானது. ஸோ இப்படி இந்த 100 ரசங்களையும் பக்தியினுடைய விதவிதமான நிலை, அந்த நிலையில் எது உயர்ந்தது, அந்த நிலை எவ்வாறு அடைவது, இதை பற்றியெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு அந்த அதனுடைய தாத்பரியம் அதனுடைய மகிமைகள்லாம் சைத்தன்ய மகாபிரபு ரூபகோஸ்வாமி இடத்துல பேசினேன். நான் சொல்லிவிட்டு
ரூபவசம் சொல்ல இதெல்லாம் நான் வந்து உனக்கு சொல்லியிருக்கேன், இது நீ விரிவா இன்னும் விரிவா நீ புஸ்தகங்களாக கொடுக்கணும், இதை பற்றி இன்னும் நீ விவரித்து எழுதணும் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு ரூபவசாமி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு நீ விருந்தாவனம் போ, விருந்தாவனத்தில் போய் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு நான்கு முக்கியமான கட்டளைகளை வந்து சைதன்ய மகாபிரபு ரூபவசாமி இடத்துல கொடுக்குறார். ஸோ முதல்ல விருந்தாவனத்தில் கிருஷ்ணா லீலைகள் பண்ண இடங்கள், அந்த இடங்களை புதுப்பிக்கணும். கிருஷ்ணா எங்கெல்லாம் லீலை பண்ணாரோ அந்த இடங்களை கண்டுபிடிச்சி அதை புதுப்பிக்கணும். ரெண்டாவது கிருஷ்ணனுடைய விக்கிரகம், கிருஷ்ணாவுடைய பழமை வாய்ந்த விக்கிரகங்களை கண்டுபிடிச்சி அதை பிரதிஷ்டை பண்ணணும். கிருஷ்ணாவுடைய விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி பக்தி தொண்டு, பக்தர்களாக வந்து பக்தி தொண்டு செய்வதற்கு ஆலய வழிபாடு, கோயில் வழிபாடு எப்படி செய்கிறது, அங்கே பூஜை விதிகள்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி பயிற்சி பண்ணணும், இதை பற்றி. மூணாவது நிறைய சாஸ்திரங்களுக்கு விளக்கு, இப்போ சொன்னதெல்லாம் சைதன்ய மகாபிரபு சொன்ன போதனைகளை விரிவாக புத்தக வடிவில் கொடுக்கணும், எழுத்து வடிவில் கொடுக்கணும், புஸ்தகங்களாக அதை குறித்து விரிவாக எழுதணும், அதை பற்றி எழுதணும். நான்காவது அங்கே மிக உன்னதமான பக்தர்களாக வாழ்ந்து காமிக்கணும், ஒரு வைஷ்ணவர் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எந்த மாதிரி பக்தி பண்ணணும், எந்த மாதிரி பகவானை சரணாகதி பிராப்தம் பண்ணணும், எந்த மாதிரி வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், எந்த மாதிரி பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்தணும், இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னுதாரணமாக இருந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு இந்த நான்கு முக்கியமான கட்டளைகளை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார் ரூபகோஸ்வாமி. யார்? சைத்தன்ய மகாபிரபு. முதல் என்ன கட்டளை கொடுத்தாரு? விருந்தாவனத்தில் கிருஷ்ணா லீலை பண்ண இடங்களை கண்டுபிடிச்சு அதை புதுப்பிக்கணும். ரெண்டாவது கிருஷ்ணனுடைய விக்கிரகங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு பிரம்மாண்டமான அற்புதமான கோயில்களை எழுப்பி அங்கே பக்தர்களாக வந்து சேவிக்கிறதுக்கு பகவானை கைங்கரியம் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கணும். மூன்றாவது பக்தி சம்பந்தமான சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் விளக்கம் கொடுக்கணும், நிறைய புஸ்தகங்கள் எழுதணும், பக்தி தோண்டும் பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணி நிறைய புஸ்தகங்களை கொடுக்கணும். நான்காவது முன் உதாரணமாக அங்கே வாழ்ந்து காமிக்கணும், ஒரு வைஷ்ணவர் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், ஒரு பக்தன் எந்த மாதிரி பகவானை சரணாகதி பிராப்தம் பண்ணும், இந்த நான்கு முக்கியமான கட்டளைகளையும் சைதன்ய மகாபிரபு ரூபவசாமி கொடுத்து அவர் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஸோ இப்படி தன்னுடைய முழு சக்தியும் ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூத்தலே ஸ்வயம் ரூப கதாமக்கியம் கதாத்தீம் சபதா கதாத்தீம் சபதாத்தீம். சைதன்ய மகாபிரபுடைய மனதில் என்னெல்லாம் இருந்து சைதன்ய மகாபிரபு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாரோ, சைதன்ய மகாபிரபு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாரோ அதை வந்து கோசாமிகள் மூலமாக செய்தார். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி இவங்க மூலமாக பக்தி மார்க்கத்தை எப்படி இன்னும் விரிவடைய செய்கிறது, எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரணும், சாதாரண ஜீவராசிகளிலிருந்து பாண்டித்யம் உள்ளவங்க எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ எல்லோராலும் அனுஷ்டிக்கக்கூடியதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் பயிற்சி பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அந்த பக்தி பாதையை வந்து ரொம்ப அழகாக விஸ்தாரம் பண்ணக்கூடிய சேவையை வந்து சனாதன் ரூபகோஸ்வாமிக்கு சைதன்ய மகாபிரபு கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டு சைதன்ய மகாபிரபு நீ விருந்தாவனம் போயிட்டு கொஞ்ச நாள்லேருந்து திரும்பி என்னை பார்க்க வரலன்னு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் வாரணாசி காசிக்கு யாத்திரை கிளம்பிடுறார். ரிட்டன் வரார் பெங்கால் பூரி. தென் ரூபகோஸ்வாமியும் சைதன்ய மகாபிரபு பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய போதனைலாம் ஏற்றுட்டு நேராக விருந்தாவனம் வரார். ஸோ விருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணா லீலை பண்ண இடங்கள், யமுனா நதிக்கரை, கோவர்தன மலை, ராதா குண்டம், ஷாமகுண்டம், எண்ணற்ற இடங்கள். அங்கே முன்னாடி ரூபகோஸ்வாமி விருந்தாவனம் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு ஆச்சாரியர்கள் அங்கே இருந்தாங்க, பூகர்ப கோஸ்வாமி, லோகநாத் கோஸ்வாமி. இங்கே சைத்தன்ய மகாபிரபு மிக நெருக்கமான சைத்தன்ய மகாபிரபு கருணைப்பட்ட தூய்மையான பக்தர்கள். அதே போல் சுப்புதிராயர், சுப்புதிராயன் ஒரு பக்தர் அங்கே இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு கட்டளைனா அங்கே வரக்கூடிய வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். சுப்புதிராயர் வந்து அங்கே யார் வைஷ்ணவர் வந்தாலும் வங்காளத்திலிருந்து எங்கேருந்து வைஷ்ணவர் வந்தாலும் அவங்க விருந்தாவனத்தில் லீலைகள் பண்ண இடங்களை சுற்றிக்காங்க. கிருஷ்ணா லீலை பண்ண இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகணும், அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், அவங்க தங்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி வைஷ்ணவ கைங்கரியம் தாமத்தில் வந்து ஒரு அற்புதமான சேவையை வந்து சைத்தன்ய மகாபிரபு சுப்புதிராயர் கொடுத்துருந்தார். ரூபகோஸ்வாமி சுப்புதிராயரை சந்தித்தார். சுப்புதிராயர் எல்லா இடங்களுக்கும் அவர் கொடுத்து கூட்டி அர்ச்சனை பண்ணார் ரூபகோஸ்வாமி. ஸோ இப்படி ரூபகோஸ்வாமி விருந்தாவனத்தில் கிருஷ்ணா லீலை பண்ண இடங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு ஏறக்குறைய ஒரு மாத காலம் சைதன்ய மகாபிரபுடைய நினைவில் சைதன்ய மகாபிரபு போதித்த அந்த போதனைகள்லாம் மனசில் வச்சுட்டு அதையே தியானம் பண்ணிட்டு சைதன்ய மகாபிரபு தாமரை பாதையை தியானம் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணாவுடைய நினைவில் சைதன்ய மகாபிரபு நினைவிலேயே விருந்தாவனத்தில் ஒரு மாத காலம் தங்கியிருந்தேன். தங்கிட்டு ரூபகோஸ்வாமி பூரி வரார் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்காக. சைத்தன்ய மகாபிரபு விருப்பம் என்னென்னா கொஞ்ச நாள் விருந்தாவனத்துலேருந்து திரும்ப பூரி வரட்டும். பூரியில் வந்து ரத யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு
திரும்ப பிருந்தாவனம் வந்துக்கலாம், கொஞ்ச நாள் தங்க கூட தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சைத்தன் மாப்பு ரொம்ப கருணையோட ரூபகோஸ்வாமி ஆசீர்வதிச்சார். என்ன இப்போ ரூபகோஸ்வாமி திரும்பியும் பிருந்தாவனத்துலேருந்து பூரி வரார். பூரி வரும்போது வர வழியில் சத்தியபோமாபுரம்னு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது ரூபகோஸ்வாமிக்கு ரொம்ப ஒரு மனதில் ஒரு எண்ணம், ஒரு நாடகம் எழுதணும். அந்த நாடகத்தில் வந்து கிருஷ்ணனுடைய துவாரகை லீலை, கிருஷ்ணனுடைய விருந்தாவன லீலை, பகவான் கிருஷ்ணர் துவாரகையில் பண்ண லீலைகள், பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் பண்ண லீலைகள், இதை ரெண்டையும் ஒரு நாடகமாக எழுதணும். அது பக்தர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நாடகம்னு போகும்போது அதை படிக்கும்போது ரொம்ப சுலபமாக நமக்கு, நாடகத்தை பார்க்கும்போது சரி படிக்கும்போது ரொம்ப எளிமையாக நம்ம பக்தியை பகவானுடைய பக்தி பாதையில் நம்ம ரொம்ப சுலபமாக தத்துவங்களை புரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணாவுடைய லீலைகளை புரிஞ்சுக்கலாம். ஸோ நாடகம் மூலமாக, கதை மூலமாக. ஸோ ரூப கோஸ்வாமி அன்றைக்கு யோசித்தார், இதை ஒரு நாடகம் எழுதணும், கிருஷ்ணனுடைய விருந்தாவன லீலையும் கிருஷ்ணாவுடைய துவாரகை லீலையும் ஒரு நாடகம் எழுதணும்னு முடிவு பண்ணியிருந்தார். ஸோ அன்றைக்கு சத்தியபாமாபுரியில் ரூபகோஸ்வாமி ஓய்வு எடுக்கிறார். அன்றைக்கி நைட் அங்கே தங்கிட்டு விடிய காலையில் யாத்திரை தொடங்கணும். ஸோ அன்று இரவு சத்யபாமா ரூபகோஸ்வாமியுடைய கனவுல வராங்க, வந்து சொல்கிறாங்க, ரூபகோஸ்வாமி நீங்கள் வந்து ஒரு நாடகம் எழுதக்கூடாது, ரெண்டு நாடகமும் எழுதணும். கிருஷ்ணாவுடைய துவாரகை பகவான் பிரபு, என்னுடைய பிரபு பகவானுடைய லீலையை வந்து துவாரகை லீலையை ஒரு நாடகமாக வச்சுக்கோங்க, விருந்தாவன லீலையை ஒரு நாடகமாக, ரெண்டும் மிக்ஸ் பண்ணாதீங்க, தனித்தனியாக வச்சுக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. யார்? சத்யபாமா. யார் இடத்துல? ரூபகோஸ்வாமி இடத்துல. அப்போ தான் ரூபகோஸ்வாமி புரிஞ்சினார், இது சத்யபாமாவே நேரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை மனசில் எடுத்துக்கிட்டு நீ ரெண்டு நாடகமாக பண்ணிடலாம், ஒரு நாடகம் வேண்டாம், ஒரு நாடகம் வந்து கிருஷ்ணாவுடைய விருந்தாவன லீலைகள், இன்னொரு நாடகத்தில் கிருஷ்ணருடைய துவாரகா லீலை. ஸோ ரெண்டு நாடகமாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறேன் சத்யபாமாவுடைய விருப்பத்தின்படி. திரும்ப அப்படியே வரார், அங்கேருந்து வர வழியில் வங்காளத்துக்கு வரார், வங்காள தேசத்தில். ஸோ வங்க தேசத்தில் இவங்கெல்லாம் சந்திக்கிறார், பக்தர்கள்லாம் சந்திக்கிறார். சந்தித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அங்கே தங்கி பக்தரோட அன்பு பரிமாற்றம்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக பூரி வரார். யார்? ரூபகோஸ்வாமி. பூரியில் வந்தோடனே அவர் ரொம்ப, நம்ம முன்பே பேசின மாதிரி ரூபகோஸ்வாமி ரொம்ப பணிவான பக்தர், ரொம்ப அடக்கமானவர். ஜெகநாத பூரி கோயிலில் என்ன ஒரு வழக்கம்னா, இந்துக்கள் அல்லாதவங்களை கோயிலில் அனுமதிக்க மாட்டாங்க, சனாதன தர்மத்தை பின்பற்றாதவங்களை கோயிலில் அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ ரூபகோஸ்வாமி பிறவியில் பிராமணர் தான், ஆனால் நவாப்கிட்ட வேலை பார்த்ததுனால அவர் தன்னை வந்து ரொம்ப தன்னுடைய பணிவுனால தன்னுடைய அடக்கத்தினால் ரொம்ப தாழ்த்திக்கிறார். நான் வந்து ஜெகநாத பூரி கோயிலுக்கு போக எனக்கு அருகது கிடையாது அப்படின்னு நேராக ஹரிதாஸ் தாக்கூர் தங்கியிருந்த இடம். இந்த ஹரிதாஸ் தாக்கூரை வந்து நாம ஆச்சாரியர், நாமத்துக்கு ஆச்சாரியர், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300,000 நாமங்கள், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே நாம ஜபிக்கிறார். ஹரிதாஸ் தாகூர் பிறவியில் ஒரு யவன குலத்தில் முசல்மான் குலத்தில் தோன்றினவர். ஹரிதாஸ் தாகூருக்கு எல்லா தகுதியும் இருக்குது பூரியில் உள்ளே போய் ஜெகநாத தரிசனம் பண்ணுறதுக்கு, ஆனால் ஹரிதாஸ் தாகூர் அந்த கோயிலுடைய விதிமுறையை மீற தயாராக இல்லை, மீறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. கோயிலுடைய சட்டத்திட்டங்களை மீற வேண்டாம், நம்ம ஜெகநாதரை வந்து வெளியிலேருந்தே நீலா சக்கரம் சுதர்சன சக்கரத்தை மூலமாக தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹரிதாஸ் தாகூர் கடற்கரை பக்கத்தில் ஒரு அழகான பஜன் குடீர், சித்த பகுல். இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம் ஹரிதாஸ் தாகூருடைய சமாதி மந்திரோடைய பஜன் குட்டீர், சைதன் மாபு தங்கியிருந்த இடங்கள் எல்லாம் இப்போவும் இருக்குது. இது எதுவுமே கதையோ கற்பனையோ இல்லை, சும்மா சொல்லி கதைக்காக சொல்லி விடலை. இப்போ நம்ம பூரி போனாலும் ஹரிதாஸ் தாகூர் தங்கியிருந்த இடத்த பார்க்கலாம். இப்போ ஹரிதாஸ் தாகூர் ரொம்ப பணிவான, அவர் ரொம்ப பணிவான அடக்கமான பக்தர், எப்போவும் நாம ஜபிச்சுட்டே இருக்காரு. ஸோ ரூப கோஸ்வாமி வந்து ஹரிதாஸ் தாகூரோடைய இடத்துல வந்து தங்கிக்கிறார், தங்கிட்டு கோயிலில் போகாமல் அங்கேருந்து நாமும் ஜபிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே. ஹரிதாஸ் தாகூர் புரிஞ்சுது இவர் தான் ரூப கோஸ்வாமி, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு, சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான், அந்த பரபிரம்மம், அந்த பகவான் ஜெகநாதர். ஜெகநாதர் வேற, மகாபிரபு வேற இல்லை, அந்த ஜெகநாதர் தான் இப்போ மகாபிரபு வந்திருக்காரு. ஸோ ஹரிதாஸ் தாக்கூரா வந்து பூரி கோயிலில் போய் ஜெகநாதர் தரிசனம் பண்ண மாட்டாருன்னு அந்த ஜெகநாதரே சைதன்ய மாப்பிடி ரூபத்தில் ஹரிதாஸ் தாக்கூர் பிரசாதம் கொண்டு வருவார். பாருங்கள் சைதன்ய மாப்பி எவ்வளோ கருணை வாய்ந்தவர், தன் பக்தன் மேலே அவ்வளோ அன்பு பரிமாற்றம். ஹரிதாஸ் தாக்கூர் கோயிலோட சட்டங்களை மீற விரும்பலை, ஸோ சைதன்ய மாப்பிடி அவர் தொந்தரவு பண்ண விரும்பலை. அவர் வந்து அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறாரு, சரி இருக்கட்டும் அவர் கோயிலில் போகலனாலும் ஜெகநாதர் பிரசாதம் நானே கொண்டு போய் கொடுக்குறேன். ஸோ அந்த பகவானே ஜெகநாதனே சைதன்ய மாப்பிடி ரூபத்தில் தினமும் ஹரிதாஸ் தாகூருடைய இடத்துக்கு வரார், சித்தபகுலா பிரசாதத்தோடு வரார் ஹரிதாஸ் தாகூர் கொடுக்கறதுக்காக. அப்போ பார்த்தா ரூபகோஸ்வாமி
சைதன்மாவுடைய தாமரை பாதங்கள் விழுந்து நமஸ்கரிக்கிறார். சைதன்மாவுடைய தாமரை பாதங்கள் விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஹரிதாஸ் அவர்கள் சொல்கிறார், உங்கள் ரூபா தான் வந்திருக்காரு மகாபிரபு, உங்கள் ரூபா வந்திருக்காரு. சைதன்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரூபகோசாமியை எடுத்து கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கட்டி தழுவிக்கிறார். ரூபகோசாமியை கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு. ரூபகோசாமியை திரும்ப திரும்ப அவருடைய பாதங்கள் வந்து நமஸ்கரிக்கிறார். சைதன்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரூபா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சனாதனை மீட் பண்ணியா நீ? ஏன்னா சனாதன் கோசாமி ரூபகோசாமி சந்திச்சிக்கவே முடியல. சனாதன் கோசாமிக்கு முன்னாடி ரூபகோசாமி விருந்தாவனம் போயிடுறாரு. ஸோ ரூபகோசாமி மெயின் பாதையில், மெயின் வழியில், மெயின் ரோட்டில் விருந்தாவனம் போனார். சனாதன் கோசாமி நவாபை ஏமாற்றிட்டு அந்த காவலாளிக்கு பணம்லாம் கொடுத்து தப்பிச்சு வந்தார். அவர் கரண்டு முரணான காட்டு வழி பாதையில் வந்தார். அதனால் ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே முடியல. ஏன் சைதன்மாவுக்கு சொல்கிறார், சனாதன் வந்துட்டாரு, நான் வாரணாசியில் அவரை பார்த்தேன், இப்போ அவர் விருந்தாவனத்தில் தான் இருக்கார், நீ போனால் விருந்தாவனத்தில் பார்க்கலாம். எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அனுப்பமா பற்றி சொல்கிறார் ரூபகோசம். அனுப்பமா வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அவர் நித்தியமாக அவங்களுடைய கைங்கிற நித்தியமான கைங்கரியத்தில் மறைஞ்சிட்டார் இந்த பூமியை விட்டு. என் சைதன்மா பிரபு அனுப்பமா மறைஞ்சிட்டார் கேட்டவுடனே ரொம்ப அற்புதமாக அனுப்பமாவுடைய குணங்களை புகழ்கிறார். அனுப்பமாவுடைய அந்த தூய்மையான பக்தருடைய குணாதிசயங்களை புகழ்கிறார். அனுப்பமாவுக்கு வந்து ராமர் மேலே ரொம்ப பக்தி, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிரபு ராமர் மேலே ரொம்ப அன்பு அதிகம். எப்பவுமே ராமநாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார். ராமா ராமா ராமான்னு ராமநாமத்தை எப்பவுமே உச்சரிச்சுட்டே இருக்கார் அனுப்பமா. அதனால் கட்டாயம் அவர் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பகவானுடைய ராமச்சந்திரனுடைய திருவடிகளை அடைஞ்சிருப்பார், அதில் எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு அனுப்பம்மாவுடைய மகிமைகளை வந்து சைதன்ய மகாப்பிரபு தன்னுடைய செந்தாமரை இதனால் புகழ்கிறார். புகழ்ந்துட்டு ரூபகோசாமி எங்கேயே தங்கிக்கும், ரத யாத்திரை வரப்போகுது, ரத யாத்திரையில் அட்டன் பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம் அப்படின்னு ரூபகோசாமி ஆசீர்வதிக்கிறார். ஸோ இப்படி ரொம்ப பணிவு, ரொம்ப பணிவாக அடக்கமாக ரூபகோசாமி வந்து ஹரிதாஸ்தவர்களை தங்கிட்டு நாம ஜபிச்சுட்டே இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. ஏன் ரத யாத்திரை வந்தது, எண்ணற்ற பக்தர்கள் வைஷ்ணவர் வங்காளத்திலிருந்து ஒரிசாவிலிருந்து எண்ணற்ற பக்தர்கள் வர்றாங்க. எல்லார்ட்டையும் சைதன்மாப்பு ரூபகோசாமியுடைய மகிமையிலே புகழ்றார். நீங்கள் எல்லாரும் அவர் ஆசீர்வாதம் பண்ணணும், அவர் ரொம்ப தூய்மையான பக்தர், ரொம்ப பணிவானவர், ரொம்ப அடக்கமானவர். ஸோ ரூபகோசாமியுடைய பணிவு, அவருடைய அடக்கம், அவருடைய எளிமை சைதன்மாப்பை கவர்ந்தது. பகவானை கவரக்கூடியதே நம்முடைய பணிவு, அடக்கம், எளிமை தான். ஸோ நீங்கள் எல்லாம் அவர் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், ரூபகோசாமிக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், எல்லா வைஷ்ணவர்ட்டியும் சைதன்மாப்பு சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் ரூபகோசாமி ஆசீர்வதிக்கணும், உங்கள் கருணையை அவர் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா பக்தர்ட்டையும் வேண்டிக்கிறார். ஐந்து ஆறு இதழ்கள் கொண்டு வர்ணிக்கிற மாதிரி ரூபகோசாமியுடைய புகழை வந்து சைதன்மாப்பு வர்ணிக்கிறார் பக்தர் இடத்துல. ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு பூரி ரத யாத்திரையில் வந்து கீர்த்தனம் பாடி ஆடுறார். ஸோ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணா தான், ஆனால் ராதாராணியோடய பாவத்தில் வந்திருக்கார், ராதையோட பாவத்தில், ராதாருடைய மனப்பான்மையில் ஜெகநாதர் முன்னாடி வந்து ஆடி பாடி ஜெகநாதர் கிருஷ்ணரை மகிழ்விக்கிறார். சைத்திர மகாபிரபு ஜெகநாதனுடைய பிரிவில், பகவானுடைய பிரிவில் ஆனந்தம் அடையக்கூடிய ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி. அப்போ ஒரு நாள் ரூபகோஸ்வாமி ஒரு பண ஓலையில் அழகான ஒரு ஸ்லோகம் எழுதுறார். பண ஓலையில் அழகான ஒரு ஸ்லோகம் எழுதினார். எழுதி அந்த வீட்டு அந்த ஆசிரமம் அந்த குடிலுடைய ஓலை மேலே வந்து அந்த முற்றத்தில் வச்சிடுறார். வச்சுட்டு சமுத்திரத்தில் நீராடுறதுக்காக போயிடுறார். யார்? ரூபகோஸ்வாமி. சைதன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாகூர் அந்த சித்தபகுல அந்த இடத்துக்கு வர்றார். வந்து பார்த்தா ரூபகோஸ்வாமி இல்லை, சுற்றி முற்றி பார்த்தா அந்த வீட்டு கூரை மேலே அந்த முற்றத்தில் அந்த பண ஓலை ஒன்று இருக்குது. அந்த பண ஓலை எடுத்து படிக்கிறார் சைதன்ய மகாபிரபு. அதை படித்தா சைதன்ய மகாபிரபுடைய மனதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கார் அந்த பண ஓலையில் ரூபகோஸ்வாமி. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க முடியாமல் அவங்க கிருஷ்ணாவுடைய நினைவுலையே இருக்காங்க. கிருஷ்ணாவுடைய நினைவு அவங்க எப்பவுமே அவங்கள வந்து கிருஷ்ணாவுடைய பிரிவு அவங்கள வாட்டுது, அந்த பிரிவில் வந்து பகவானுடைய ஸ்மரணத்திலே இருக்காங்க அப்படின்னு ராதையுடைய பாவம், ராதாராணி எந்த பாவத்தில் பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்தினாங்களோ அதை ஸ்லோகமாக எழுதியிருக்கார். இந்த ஸ்லோகம் தான் சைதன்ய மகாபிரபு ரத யாத்திரின் போது அந்த பாவத்தில் அந்த மனப்பான்மையில் தான் சைதன்ய மகாபிரபு ஜெகநாத்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். சைதன்ய மகாபிரபு ஒரே ஆச்சரியம், எப்படி எப்படி ரூபகோசாமிக்கு என் மனதில் இருந்தது தெரிஞ்சுது, என் மனதில் என்ன இருக்குன்னு ரூபகோசாமி சரியாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஆச்சரியமாக ஓலையை கையில் வச்சுட்டு பார்த்துட்டுருக்கார். என் குளிக்க போன ரூபகோசாமி திரும்ப வரார். வந்த உடனே சைதன்ய மகாபிரபு பார்த்தோடனே மகாபிரபு பார்த்தோன்னே சாஸ்திரமாக விழுந்து நமஸ்கரிக்கிறார், விழுந்து விழுந்து பிரார்த்திக்கிறார். சைதன்ய மகாபிரபு அப்படி கட்டி எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கம் பண்ணிவிட்டு எப்படி ரூபா
எப்படி உனக்கு தெரியும் இந்த ஸ்லோகம், எப்படி நீ எழுதுன, என் மனதில் இருக்கிறது எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குற ரூப கோஸ்வாமி ரொம்ப பணிவாக அடக்கமாக அப்படி வெக்கி குனிந்து நிற்கிறார், அடக்கமாக நிற்கிறார். என் சைதன்யமாக அப்படி செல்லமாக ஒரு கன்னத்தில் தட்டிடுறாரு. இப்படி இப்போ நம்ம ஏதாவது ஒரு பண்பாக அப்படி செல்லமாக தட்டுவோம் இல்லையா, அது மாதிரி செல்லமாக ஒரு கன்னத்தில் தட்டின்ட்டு சைதன்யமாக இந்த ஓலையை கையில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறார். நேராக வந்து ஸ்வரூப் தாமோதர் மகராஜ், சைதன்யமாவுடைய காரியதரிசி, பர்சனல் செக்ரட்டரி ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் வந்து காமிக்கிறார், பாருங்கள் என்ன ஒரு ஆச்சரியம், ரூப கோஸ்வாமிக்கு எப்படி தெரிஞ்சது என் மனதில் என்ன இருக்குன்னு எழுதியிருக்காரு இந்த பண ஓலையில். நான் வந்து எப்படி ரத யாத்திரையில் வந்து இந்த ராதாராணியுடைய பாவத்தில் ராதாராணியுடைய பிரார்த்தனைகள், இப்படி ராதை வந்து கிருஷ்ணாவை பிரிந்து எப்படி அன்பு பரிமாற்றத்தை வெளிப்படுத்தினாங்களோ அந்த அந்த பிரிவு அது அந்த பிரார்த்தனைகளை வந்து என் மனதில் என்ன இருக்கோ அது ரூபகோஸ்வாமி எழுதியிருக்காரு. எப்படி தெரிஞ்சுது, எப்படி நடந்தது இது அப்படின்னு கேட்குறாரு. யார்? சைத்தன்ய மகாபிரபு. யார் இடத்துல? ஸ்வரூப் தாமர் இடத்துல. ஏன்னா ஸ்வரூப் தாமர் சொல்கிறாரு, மகாபிரபு உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு, எல்லாமே உங்கள் கருணை தான், உங்களுடைய கருணை தான், நீங்கள் ரூபகோஸ்வாமி அந்த சக்தி கொடுத்துருக்கீங்க, உங்கள் மனதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சக்கூடிய ஆற்றல் வந்து அந்த சக்தியை நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கீங்க, அதனால தான் அவரால் இது பண்ண முடிஞ்சுது அப்படின்னு ஸ்வரூப் தாமர் சொல்கிறார். மகாபிரபு இடத்துல மகாபிரபு சொல்கிறார், ஆமாம் ஆமாம், நான் முதல் முதல் ராமகேள்வியை சந்தித்தப்போ ரூபகோஸ்வாமி கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிட்டேன், அப்போது அவர் என் மனதில் இருக்கிற புரிஞ்சுக்கூடிய அனைத்து ஆற்றலையும் நான் அவருக்கு கொடுத்துட்டேன், பக்தி சம்மந்தமான அனைத்து சக்தியும் அவருக்கு கொடுத்து அதை விஸ்தாரம் பண்ணுறதுக்கு தான் அவர் நான் வந்து அவரை வந்து நான் அந்த சக்தி கொடுத்துருக்கேன் அவருக்கு அப்படின்னு சைதன்ய மகாபிரபு சொல்கிறார். கரெக்ட், நீ சொன்னது கரெக்டு தான். இப்படி சைதன்ய மகாபிரபு முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். சைதன்ய மகாபிரபு மனதில் என்ன இருக்குது, சைதன்ய மகாபிரபு என்ன நினைக்கிறாரு, அதெல்லாம் ரூபகோஸ்வாமி எழுத்து வடிவில் கொடுத்தார். சைதன்யமா அப்படி விருப்பம் என்ன, அவர் என்ன நமக்கு சொல்ல நினைக்கிறாரு, அவர் எந்த மனோநிலையில் இருக்கார், எல்லாமே ரூபகோஸ்வாமி வந்து ரொம்ப அழகாக தெல்லாம் தெளிவாக புஸ்தகங்களை கொடுத்துருக்காரு. தன்னை இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல பாண்டித்யம் எல்லாமே தெரியும். சைதன்யமா அப்படி முழு கருணை பெற்றவர். ஆனால் ரூபகோஸ்வாமி ரொம்ப பணிவு, துளி கூட கர்வம் அடக்கம் இல்லாமல் ரொம்ப பணிவாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறார். புரியல, ஹரிதாசர்களோட சேர்ந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. ஸோ இப்படி இன்னொரு நாள் சைதன்ய மகாபிரபு வந்து ரூபகோஸ்வாமியுடைய இடத்துக்கு வர ரூபகோஸ்வாமி எழுதிட்டுருக்கார். பண ஓலையில் ஸ்லோகங்களை எழுதிட்டு இருந்தார். சைதன்ய மகாபிரபு வந்தார், ரூபா என்ன எழுதுற, நீ என்ன எழுதிட்டுருக்க அப்படின்னு கேட்டு அந்த ஓலையை வாங்கி பார்க்குறார். எழுத்துக்கள்லாம் அவ்வளோ அழகு, முத்துக்கள் கோர்க்கப்பட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படி தெய்வீகமான எழுத்துக்கள். அதெல்லாம் நம்ம கூட எழுதினமே நம்மளே படிக்க முடியாது இல்லையா, நம்ம எழுதுனா நம்மளாலே படிக்க முடியாது. ஆனால் ரூபகோஸ்வாமி எழுத்துக்களை பார்த்து சைதன்ய மகாபிரபு அப்படியே வேந்து போயிட்டார். இந்த ரூபகோஸ்வாமி எழுத்து அவ்வளோ ஒன்று முத்துக்களாக இருக்குது, முத்து முத்தாக இருக்குது, எனக்கு என்ன எழுதியிருக்காரு படிக்கிறார் சைதன்ய மகாபிரபு. அந்த 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 பண ஓலையில் அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்குன்னா, பகவான் கிருஷ்ணா கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம், கிருஷ்ணனுடைய நாமத்தை நான் ஜபிக்கும்போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபிக்கும்போது என் நாக்கில் பகவான் நடனம் ஆடுறார். அப்படி நாமத்தை ஜபிக்கும்போது பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு நாக்கு பத்தலை, எனக்கு ஆயிரம் ஆயிரம் நாக்குகள் தேவை இருக்குது, எனக்கு ஆயிரம் ஆயிரம் நாக்கு வேணும்னு தோணுது. அது என் காதுக்குள்ளே நுழையும் போது எனக்கு இந்த ரெண்டு காது பத்தலை, ஆயிரம் ஆயிரம் காதுகள் தேவை இருக்குது. இந்த கிருஷ்ணனுடைய புனித நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இந்த நாமத்தை ஜபிக்கும் போது என்னுடைய நாக்கில் கிருஷ்ணா நடனமாடுறாரு. அது நாக்கு வந்து எனக்கு ஒன்று பார்த்துல ஆயிரக்கணக்கான நாக்குகள் இருந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், பேரானந்தம் இருக்கும். இந்த ரெண்டு காதுகள் இல்லாமல் அந்த நாமம் காதில் நுழையும் போது ஆயிரக்கணக்கான காதுகள் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அது இதயத்தில் நுழையும் போது எனக்கு பேரானந்தம் கொடுக்குது அப்படின்னு நாமத்துடைய ருச்சி, நாமத்தை பற்றி ரொம்ப அழகாக ஸ்லோகமாக எழுதியிருக்கார். ஹரிதாஸ் தாகூர் அப்படி துள்ளி குதிக்கிறார். நாமாச்சாரியர் இந்த ஸ்லோகத்தை சைதன்யமா படிக்க கேட்ட உடனே ஹரிதாஸ் தாகூர் தலைக்கால் குத்திட்டு ஆடுறார், குதிக்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே, அப்படி தலைக்கால் குத்திட்டு குதிச்சு நடனம் ஆடுறார் ஹரிதாஸ் தாகூர். சைதன்யமாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹரிதாஸ் தாகூர் ரொம்ப சந்தோஷம். எப்படி ரூப கோஸ்வாமி இவ்வளோ அன்பு பிரேமம் நாமத்தில் ருச்சி, அந்த அந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு வந்து தன் பக்தர்கள்ட்டெல்லாம் தன் சகாக்கிட்டெல்லாம் காமிக்கிறார், பாருங்கள் ரூபகோஸ்வாமி எப்படி எழுதியிருக்கார், நாமத்துடைய மகிமை எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னு எல்லாத்திட்டையும் காமிக்கிறார். எல்லாத்திட்டையும் காமிச்சு நீங்கள் எல்லாம் ரூபகோஸ்வாமி ஆசீர்வதிக்கணும்,
அப்படின்னு ஒரு பக்தர் நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியார், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர் எல்லாத்தையும் காமிக்கிறார். ரூபவசாமி அழைச்சிட்டு போய் பாருங்க இவர் எவ்வளோ அழகா எழுதியிருக்கார் அப்படின்னு காமிச்சோன்னே எல்லாரும் ரொம்ப அற்புதமா ரூபவசாமிய சைதன் மாப்பு தன்னுடைய ஆயிரம் ஆயிரம் இதழ்களை கொண்டு தன் பக்தனை போல எல்லாரும் உணர்ந்தாங்க. எந்த அளவுக்கு சைதன் மாப்பு கருணையை ரூபவசாமி கொடுத்துருக்காரு, ரூபவசாமி எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் புகழ்ந்து பாடுறாங்க ரூபவசாமியுடைய மகிமை. பக்தரெல்லாம் சேர்ந்து நாம சங்கீதம் பண்ணி பாடி ஆடுறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரேகர். ஸோ இப்படி ரூபகோஸ்வாமி பிரபுபாதர் ரொம்ப சைதன் மாபுடைய ஆசீர்வதிக்கப்பட்டு கருணை பெற்று இந்த சம்பிரதாயத்தில் மிக உன்னதமான ஆச்சாரியர் திகழ்ந்தார். எண்ணற்ற புஸ்தகங்கள், எண்ணற்ற சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய வழிமுறை தான், அவருடைய போதனை தான் பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி பூரியில் தங்கியிருந்து சைதன் மாபுடைய அன்பு பரிமாற்றம் பண்ணி எல்லா வயசுடைய ஆசீர்வாதம் பெற்றார். தன்னுடைய சேவையினால், பணிவுனால, எளிமையினால், அடக்கத்தினால எல்லா வயசுடும் மனதார அவர் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதெல்லாம் பெற்றுட்டு சைதன்ய மகாபிரபு அவர் விருந்தாவனத்துக்கு அமைச்சு வைக்கிறார். ஸோ நம்ம அடுத்தது அடுத்த உபன்யாசத்தில் நாளைக்கு விருந்தாவனத்தில் ரூப கோஸ்வாமியுடைய வைபவங்கள், லீலைகள், அவர் சனாதன கோஸ்வாமி சந்திச்சாரா, ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா, அங்கே என்னென்ன அன்பு பரிமாற்றம் நடந்தது, அங்கே என்னென்ன அற்புதங்கள் நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம். ரைட், ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பிரபுபாதுக்கு, ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு, கோர் பிரேமானந்தே.